நாமத்திலும் ஒருமித்து கூடவும் தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் சகலகனத்திற்கு மகிமைக்கு பாத்திரராகிய ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, எல்லா நன்மைகளுக்கும் காரணகர்த்தராக இருக்கிற அன்பு ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவரே, என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நாங்கள் வேதம் சொல்லுகிறது ஆலயமானது ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரின் வஸ்திர தொங்கலின் மத்தியில் உட்கார்ந்திருக்கிற நாங்கள் அந்த வஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய புறப்படக்கூடிய வல்லமை உணர்ந்தவர்களாக, நம்முடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வல்லமை உணர்ந்தவர்களாக, நம்முடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜீவனை பெற்றவர்களாக, நம்முடைய வார்த்தையில் இருக்கிற வாழ்வை பெற்றவர்களாக, வளத்தை பெற்றவர்களாக இந்த இடத்திற்கு கடந்து செல்ல ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை அபிஷேகித்து ஆட்கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய திவ்ய கரசத்துக்குள்ளாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஒருங்கு செய்ய நீர் கொடுத்த தரிசனத்திற்காக நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்துவீராக, ஆரம்பம் முதல் முடிவு வரைந்த கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சுவாமி, பாடுகிற பிள்ளைகள், இசை மீட்டுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், மற்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிற பிள்ளைகள், விசேஷமாக உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே, உங்கள் திவ்ய பிரசன்னத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்வீராக, உம்முடைய சட்டன் மறையில் மறைத்துக் கொள்வீராக. கர்த்தனி மறைத்து உம்முடைய சத்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சத்தியும் வெளிப்பட எங்களோடு இடைபட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, வந்திருக்கிற நாங்கள் ஒருவர் வெறுமையாய் போகாதபடியும் உம்முடைய தரிசனத்தை இங்கிருந்து பெற்றவர்களாக, உம்முடைய தாகத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே, நாங்கள் இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலுக்கு காரணக்கர்த்தர்களாக இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே, எழுப்புதலின் அக்னியை பெற்றவர்களாக கடந்து செல்ல
ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்படுகிறார். இயற்கையின் சீற்றம் ஆண்டவரே, இந்த பிரசனத்திற்கு இந்த ப்ரோக்ராம் காண்ட தடையாகிறாதபடி எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு சாதகமாக்கி தரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணி அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவர் வந்து கலந்து கொள்ள ஆண்டவர் நீர் வழி வாசல்களை திறந்து தருவீராக. வந்த பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ட்ரேட் சூழல் அழைத்து வருவீராக. உங்கள் திவ்ய பிரசனம் கூட இருக்க வேண்டுமாக. உங்களுடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவராயிருக்கிறீர். இந்த இடம் முழுவதும் உங்களுடைய பிரசனம் இந்த ஆண்டவரே எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. உம்முடைய திவ்ய பிரசனம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை இருதயத்தை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதையை போல நூறு மடங்கான பலன்களை கொடுக்கிற பிள்ளைகளாக இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்வது இவர் கிருபை தர வேண்டுமாக. எங்களை முழுவதுமாக கொடுக்குறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாவற்றும் உடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. முடி நாம் மாத்திரம் ஐயப்படட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. துதிகனமாக எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகரமாக இருக்கிற எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் அல்ல பிதாவே. அமேன், அமேன். ஹல்லேலூயா, हालेलुया. थोड़ा उत्साह के साथ बोल सकते हैं हालेलुया. थोड़े मुस्कुराहट के साथ बोल सकते हैं हालेलुया. थोड़ा हंसकर बोल सकते हैं हालेलुया. थोड़ा हाथ उठाकर बोल सकते हैं हालेलुया. मुंह खोलकर बोल सकते हैं हालेलुया. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடங்குங்கள். கர்த்தருக்கு புது பாட்டை பாடணும் என்று வசனம் சொல்கிறது. பாடுவோமா? எஸ். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். எஸ். ஜீசஸ். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். பகல் உடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா சொல்லுமா? ராஜாதி ராஜா. வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா. வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர். வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா. வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா. வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர். जो जिसको तमिल नहीं मालूम है वो वाल्ग वाल्ग बोल सकते हैं. ये दो वर्ड, वाल्ग वाल्ग मतलब जय हो जय हो. बोल सकते हैं वाल्ग वाल्ग. हाँ, जिसको तमिल मालूम है, हिंदी लोग ही बोल सकते हैं तो तुम क्यों नहीं बोल सकते? राजा दि राजा. वाल्ग वाल्ग कर्ता दि कर्ता. वाल्ग वाल्ग எப்போதும் இருப்பவர். வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர். தோட உற்சாக போல் சக்தி. ராஜா தி ராஜா. வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா. வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர். வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர். எக்கால எக்கால துணி முழங்க இப்போது துதி. வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தனை துதியும்.
राजाधि राजा वाळ्क वाळ्क कर्ताधि कर्ता वाळ्क वाळ्क यपोदु इरुपवर वाळ्क वाळ्क इनिमेलु वरुपवर राजाधि राजा राजाधि राजा वाळ्क वाळ्क कर्ताधि कर्ता वाळ्क वाळ्क यपोदु इरुपवर वाळ्क वाळ्क इनिमेलु वरु பாக்கியவான்கள்
इस समय दूसरे किसी को नहीं मिला, परमेश्वर की आराधना करने की समय आपको मिला है। उत्साह के साथ बोल सकते हैं आमीन, आमीन। थोड़ा खूबसूरत, थोड़ा हंस सकते हैं, प्रभु के जगह पे हंस सकते हैं ना। यहाँ पर कोई अपन कोई पाप की जगह नहीं है ना, पवित्र की जगह है। पवित्र मिलते ही इंसान खुश हो जाता है ना अंदर से, तो खुश हो जाते तो कैसे दिखाते हैं, मुंह कर मुंह पे हंस कर दिखाते हैं। थोड़ा हंसी हो जाए प्लीज़। अगर किसी को फोटो लेने बोलेंगे तो हंस जाएंगे। हाँ, प्रभु आया है यहाँ पर, खुशी के साथ बोलिए आमीन। மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனதி என்ன பண்ண சிரிக்க, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண,
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். மகிழ்ச்சி உண்டாக வேண்டாமா? ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் அப்படி உட்காந்துருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில் போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஆண்டவர் வந்து தப்பிச்சாலும் தப்பிக்க வச்சாலும் சரி, தப்பிக்க வைக்கட்டாலும் சரி, நாங்கள் உங்கள் தேவனை வணங்க மாட்டோம். எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கள் ஆண்டவர் தப்பிக்க வைப்பார்னு எங்களுக்கு தெரியும். அந்த விசுவாசம் இருக்கிறவங்க குச்சுமிலே அனமிலே தெரி ஆராதனா கரு குச்சு பாவுன பாய தெரி ஆராதனா கரு. எது கிடைச்சாலும் கிடைக்க விட்டாலும் நான் உங்களை ஆராதிப்பேன். குச்சுமில்லே அனமில்லே தெரி ஆராதனா கரு குச்சு பாவுன பாய தெரி ஆராதனா கரு. ஒப்ப கோலியே குச்சுமில்லே அனமில்லே தெரி ஆராதனா கரு குச்சு பாவுன பாய தெரி ஆராதனா கரு. ஸ்தோதி கர்த்தாவ் ஸ்தோதி கர்த்தாவ் மே ஸ்மரண் கர்த்தாவ் ஆ
சொல்லலாமா சாத்து டாக்கர் கட்டப்படுகிற நேரம் அப்பா நாங்க உடைந்து போயிருக்கிறேன் தகப்பனே. நான் உடையறதுக்கு வயசு இல்லை, ஆனா இப்பவுமே நான் உடைஞ்சிட்டேன்ப்பா. பேசுங்க அப்பா, என்னை கட்டுங்கப்பா. அப்பா என்னை கட்டுங்க அப்பா. என்னுடைய சரீரத்தினால நான் கட்டப்பட போவது இல்லைப்பா, நீங்க ஆவியினால உள்ள வரும்போது தான் நான் கட்டப்படுவேப்பா.
Jesus. 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 Every hand's lifted up towards heaven. Jesus. Jesus. Hallelujah. 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 எல்லாரும் பாடும் சாஃப்ட் சாஃப்ட்
கரங்களை தட்டி give the glory to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல கரங்களை தட்டி. Oh Jesus, ராகபகதரலம ஆந்திரதனலம மமம ராவதலம ஷட்டல ரகதலதியந்தரமனல நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப இந்த காலவேளையில நல்ல வாயை திறந்து கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து ஆவியில நிரம்பி உமை உயர்த்துகிறோம் உமை உயர்த்துகிறோம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கெட்டி சேரணுமே இன்னும் கெட்டி சேரணுமே எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே இந்த நாளில் இன்னும் உங்களை அறியணும் I want to come closer. I want to come closer. இன்னும் உங்களை நெருங்கணும் இன்னும் உங்களை அறியணும் எல்லாருடைய ரெண்டு கை ஆண்டருக்கு நேராக உயர்த்தி ஜஸ்ட் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் ஏதோ சும்மா ஒரு இந்த கூட்டத்துக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் ஐ நீட் அன் என்கவுண்டர் அப்பா என்னோட நீங்கள் இடைப்படணும் இதயத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு கரெக்டான பதில் கரெக்டான பதில் இந்த காலவெளியில் நான் ஒப்பு கொடுக்குறேன் I'll give you 2 minutes. Just surrender yourself to the Holy Spirit. நீங்களே ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டரோட கொஞ்சம் நேரம் இணைந்து என்னோட ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீங்க அந்த நோக்கத்தை இன்றைக்கி வெளிப்படுத்துங்க. உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ரெண்டு கையை உயர்த்தி அல்லேலூயா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் பாடுவீங்களா ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ராபகலதரலா பிரசன்னம் பிரசன்னம் நீங்களே ஆராதிங்க பாம் உலக
நோக்கி பார்த்து Hallelujah.
Jesus. Just lift up your hands. Be silent for a moment. Let the Spirit lead you. Malara batuni andarala. Sing it softly. சிந்தல் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி வெளியே போட்டு ஜஸ்ட் கீப் வர்ஷிப்பிங் ஹிம், ஜஸ்ட் கீப் வர்ஷிப்பிங் ஹிம். Of your heart that nobody knows except you. He knows it very well. Don't miss this. Don't miss this. Just close your eyes. Just lift up your hands towards God and say, Lord, touch me. இந்த காலை வேளையில இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளா உனக்கு இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார். He wants to touch you. He wants to touch you. நீ எங்க உடைஞ்சு போயிருக்க, எங்க வாழ்க்கை ரொம்ப உடைஞ்சு போயிருக்குன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். He wants to rebuild. He wants to restore. Maghala rala tarala shadala maghatarala ramala radala maghatarala
என் வாழ்க்கை ஆண்டருக்கு நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தரை நான் தொடணும்னு நான் விரும்புகிறேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். அந்த ஒரு காரியத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். என்னை ஆண்டரை தொடணும், என்னை விடுதலை ஆக்கணும். என் வாழ்க்கை சின்ன பின்னாமல் உடஞ்சி போயிருக்கு, அதை ரெஸ்டோர் ஆகணும், அதை கர்த்தர் ரீபில்ட் பண்ணணும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள். ஆனால் எல்லாருடைய கண்கள் மூட போட்டிருக்கட்டும். ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். த ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு ரெஸ்டோர் யுவர் லைஃப்ஸ். த ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு ரீபில்ட் யுவர் லைஃப். உடஞ்சி போ இருக்கிற வாழ்க்கையை கத்தர் மறுபடியும் சீர்படுத்தணும்னு விரும்புகிறார். யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்தில் யாரையும் பார்க்காதீங்க. இது உன்னுடைய நாள், இது உனக்கான ஒரு நேரம். ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். யாரையும் பார்க்க வேண்டாம். Hallelujah. Let the choir keep singing hallelujah. அவங்க முன்னாடி வர, ஜஸ்ட் வைக்கப்படாமல் முன்னாடி வாங்க. You want to pray? Oh, hallelujah. Hallelujah. உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படணும். நான் ரொம்ப உடஞ்சு போன்னு நிலைமையில் இருக்கிறேன். ஆவியானவர்கள் தொடங்கணும்னு நீங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் முன்னாடி வரலாம். வெட்கப்படாமல் வாங்க. கத்திருந்த நாளில் உங்களை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாருன்றத அவர் செய்ய விரும்புகிறாரு. யாரையும் பார்க்க வேணாம், பக்கத்தில் யாரையும் பார்க்க வேணாம். ஆண்டவர் உங்களை உணர்த்துவார்னு சொன்னால் நீங்கள் முன்னாடி வரலாம். Forces anyone, never forces anyone. The Spirit won't force anyone. He won't force anyone to have a conversation. He never forces. If you want your lives to be restored, God is giving you an opportunity. He wants to touch you. நான் கூப்பிடுறதுனால நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்துடுறதுன்னா ஐ கே ஜஸ்ட் கோ பேக் டு யூ சீட்ஸ். நீ உடஞ்சி போயிருக்கிற என் வாழ்க்கையை கத்தர் மறுபடியும் தொடணும். நான் கத்தருக்காக நிற்கணும். மறுபடியும் கத்தர் என்னை கட்டணும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் every hands lifted up towards heaven. Just keep singing it softly. Let the Spirit control you. Let the Spirit control you. Let the Spirit control you.
பல வருடமாய் உன்னை கட்டி வைத்து
பந்தங்களில் இருந்து ஒரு நிரந்தரமான விடுதலை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளின் மேலே கர்த்தர் நீர் ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. தெய்வீக சமாதானம். Be free. Oh, makara, ba, ba, ba. Be free from fear. Be free from anxiety. Be free from depression. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீர் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வாய தொடர்ந்து ஆவில நிரம்பி ஆண்டு கொப்பு கடிச்சு பின்புதாக நிற்கிற உங்கள் மேல தேவ ஆவியானவர் இப்பொழுது வல்லமையா வல்லமையா ஜீசஸ். எனக்கு இன்னும் கொஞ்சம் மானிட்டர்ஸ் வச்சிடுறீங்களா? மேபி அந்த அவுட் சைட் எல்லாரும் கேக்குதா நான் பேசுறது? அட் த பேக் பீச்சே தக் மேரி ஆவாஸ் ஆ ரஹா ஹை க்யா? சூப்பர். எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும் முதல்ல? ஹம் மே சே கித்னே ஜன் கோ தமிழ் மாலூம் ஹை? பாதி பேர் தெரியும் பர் பஸ் ஆதே ஜன் கோ தோ ஆதா ஹை. சோ இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த தினமும் பீ ஆப் சபீ கே சாத் ரஹனே ரஹனே கே லியே மேரி மே பஹுத் ஆனந்தித் ஹூம்.
ஆண்டர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறேன் பரமேஸ்வர் தியாவா அச்சா எக மௌகா கே லே பரமேஸ்வர் கோ தன்யவாத் கர்த்தா ஹூன் என் அன்போடு அழைத்த பிரதர் ஜூடஸ் பர்னபாஸ் அவர்களுக்காக அவருடைய குழுவினர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்து முஜே அதிக பிரேம் சே புலாயே ஹுவே பியாரே பாய் ஜூதா ஔர் உன்கே சாரே சாத் மே ரஹ்னே வாலே சபீ கே லே பரமேஸ்வர் கே நாம் சே பதாயே டீம் அப்டே கொஞ்சம் முன்னாடி வந்தா நல்லா இருக்கும் சாரே டீம் தோடா ஆகே ஆ ஜாயேங்கே தோ பஹுத் அச்சா ஹோகா கொஞ்சம் நல்ல கைய தட்டி அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணிரங்க பாபு ஹம் ஜோர்தா தாலி பஜாகர் உன்கோ உத்சாஹ் கரேங்கே இதல்ல ஏ நஹி இதலும் பிரதானவைகள் நீங்கள் செய்ய ஆண்டர் கிருபை தருவார் இससे भी बड़े-बड़े कार्य परमेश्वर करने के लिए आपको बल देंगे அந்த வார்த்தை தான் ஆண்டர் காலையில ரிமைண்ட் பண்ணாரு ஓஹி शब्द परमेश्वर सुबह में याद दिलाए दे रहे थे நேத்து நைட் வந்து உங்களோட கொஞ்ச நேரம் செலவு பண்ண ஆண்டர் கிருபை தந்தாரு कल रात के समय में कुछ समय आपके साथ बिताने के लिए परमेश्वर दया किया வேற ஊருக்கு வந்திருக்கறன்ற ஒரு எனக்கு ஒரு ஃபீல் இல்லாதபடி உங்களுடைய அன்பு என்னை அவ்வளவு கவர்ந்தது मुझे ऐसा बिल्कुल एहसास नहीं हुआ कि मैं दूसरे देश में आया हूं आपके प्रेम इतना सा मुझे छा गया இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் ஒரு ஒரு ब्लास्ट ஒரு சின்ன காரியம் இல்ல அது ஒரு வெடி ஒரு வால்கனோ எரப்ஷன் ஆகும் போது அது வெடிக்கும் போது அது எப்படி அந்த அந்த இடத்தை விட்டு செதறி அநேக இடத்துக்கு பாயுமோ வருகிற நாட்களில் உங்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பகுதியிலே என் ஆவியானவர் செய்ய அவர் ஆரம்பித்து விட்டார் आने वाले दिनों में तुम सभी को लेकर परमेश्वर इस शहर में महान कार्य करने के लिए शुरू कर दिए है அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் वैसे ही मैं आप सभी को आशीष நீங்க செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்க आप जो कर रहे हैं लगातार जा रहे हैं எத்தனை தடைகள் வந்தாலும் जितना भी रुकावट आने दो எதிர்ப்புகள் வந்தாலும் खिलाफ आने दो ஆவியானவர் உங்களுக்கு துணையா இருப்பார் परमेश्वर आपके साथ रहेंगे எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்களுக்கு நேரா உயர்த்தி आप सभी अपने दाहिने हाथ को ऊंचा करिए वर्ड ऑफ प्रेयर टू देम ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் परमेश्वर आपकी उपस्थिति उनकी वो रक्षा कर रहे हैं इसके लिए हम धन्यवाद करते हैं இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை இந்த மும்பை பகுதி இந்த இந்த பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகள் பார்க்கும்படி கத்தர் இந்த பிள்ளைகளை கொண்டு ஒரு மகிமையான காரியங்களை நீர் செய்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்ட ஜோ உத்சாக இஸ் மும்பை ஷஹர் நை தேகா வோ உத்சாக கோ ஆப் இஸ் மும்பை ஷஹர் மே லேகர் ஆனே கே லிய ஆப்கே பச்சோ கே द्वारा மகான் காரியம் ஆப் கர் ரஹே இஸ்கே லிய ஹம் தன்யவாத் கர்தே ஹே கடைசி காலத்தில் ஒரு சேனையை கத்தர் இவர்கள் மூலமாய் நீர் எழுப்புகிறதுக்காக அந்த அந்த தினோ மே ஏக் படி சேனா கே சமான் ஆப் இன் சபி கோ கடா கர் ரஹே ஹே இஸ்கே லிய ஹம் தன்யவாத் கர்தே ஹே தேவ தூதர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு இருப்பார்களாக தேவதூத இன் சபி கே லிய ரக்ஷா பனே இவர்கள் குடும்பங்களோடு பாதுகாப்பு இருப்பார்கள் இன்கே பரிவார் கே சாத் சுரக்ஷித் ரஹே இவர்கள் எதிர்காலங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கத்தர் பாதுகாப்பாய் நீர் இருக்க போகிறது இன்கே பவிஷ்ய யே ஜோ பி ஹாத் சே காம் கர்தே ஹே உஸ்மே சஃபல்தா தேதே ஹே சாத் மே ரஹ்னே கே லிய ஹம் பினதி கர்தே ஹே தொடர்ந்து வழிநடத்தும் லகாதார் சலாயே இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே இயேசு மசீஹ் கே நாம் சே ஹம் பினதி கர்தே ஹே அச்சே பிதா ஆமென் ஆமென் நல்ல கைய தட்டி ஹம் அச்சே சே ஜோர்தா தாலியா பஜாகோ பிரங்கேங்க நல்லா இருக்கீங்களா आप सब अच्छे हैं क्या முகத்தெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே आप सभी के चेहरा को देखकर ऐसा नहीं लग रहा है சும்மா வீட்ல கண்ட என்ன பூச்சி கூடுன்னுட்டாங்க அப்படினு பாக்குறீங்க मैं ऐसे ही घर में पड़ा था मुझे उठाकर इधर लेकर आ गए ऐसा आप लग रहे हो கத்த நல்லவர் परमेश्वर भला है இந்த நாள்ல அவர் உங்களோடு பேசுவாரா இந்த दिनों में आप सभी से परमेश्वर बात करें हालेलुया हालेलुया நல்ல சத்தமா கொஞ்சம் நல்ல பிரிஸ்காருங்க हालेलुया और जोरदार हम कहेंगे हालेलुया நான் ரொம்ப பெரிய மெசேஜ் எல்லாம் வரல அதனால பயப்படாதீங்க मैं बड़ा संदेश ऐसा मैं निकाल कर नहीं आया हूं इसलिए मत डरिए ஏனா நான் உங்க உங்க வயசுல ஒருவனா இருக்கனால மெசேஜ் கொடுத்தா என்ன ஆகும் எனக்கு நல்லா தெரியும் क्योंकि मैं भी आपके उम्र का हूं इसलिए मैं आपके बीच में ज्यादा संदेश दूंगा तो क्या होगा मुझे मालूम है सो உங்களோட நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன் इसलिए मैं आप सभी से बात करने आया हूं நானும் பேச போறேன் मैं भी बोलने वाला हूं நீங்களோ तुम भी என்ன பண்ண போறீங்க क्या करने वाले हो சத்தமா சொல்லுங்க जोर से बोलिए நீங்களும் பேச போறீங்க तुम भी बोलने वाले हो எனக்கு நான் நினைச்சா அங்க என்ன தெரிஞ்சு அங்க கூட வந்து நிக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஐசா लगता है उधर भी आकर मैं खड़ा रह सकता हूं ஏதோ ரொம்ப தூரம் உட்கார்ற போல இருக்கு हां ऐसा लग रहा है कि बहुत दूर मैं खड़ा हूं சரி பரவால கத்த நல்லவர் बहुत परमेश्वर भला है बिफोर आई स्टार्ट व्हाट द लॉर्ड हैज पुट इन माय हार्ट मैं शुरुआत करने के पहले परमेश्वर मेरे हृदय में क्या दिए நீங்க பேப்பர் பென்ல அதான் வச்சிருந்தீங்கனா यदि आपके पास पेपर पेन होगा तो देयर आर सम क्वेश्चंस कुछ सवाल तुम्हारे पास होगा வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணி மார்க்லாம் போட போறது இல்ல हम पेपर करेक्शन करके उसके लिए मार्क्स अब नहीं डालने वाले हैं நீங்க பக்கத்துல யார்ட்டும் காட்டவேனா आप बाजू में नहीं दिखाना है உங்களுக்கு ஆண்டவருக்கு
ये सिर्फ आप और परमेश्वर के बीच में ஒரு வேளை பேப்பர் பண்ணி எதுமே இல்ல அதான் பழைய காலத்துல நாயா பாணி அப்படிங்கனா எல்லார் கையிலயும் स्मार्टफोन இருக்கும்னு நினைக்கிறேன் यदि तुम ऐसे कहेंगे कि क्या आप अभी भी पुराने समय समान समय में है पेपर ஒரு 10 तुम्हारे हाथ में मोबाइल होगा ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் ஆத்தறேன் बस केवल 10 मिनट इस मोबाइल को यूज करने में आपको परमिशन दूंगा ஆனா வெறும் நோட்பேட் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் लेकिन सिर्फ நோட்பேட் ही आप यूज करेंगे வேற எதை யூஸ் பண்ணி பிரச்சனல மாட்டி விட்டுறதே और कुछ आप वापरते हुए समस्या में नहीं फंसना है எல்லாம் எடுத்துட்டீங்களா आप सब निकाल दिए नोट पेन என் கையில இருக்குன்றவங்க கைய உயர்த்தி कितने जन के हाथ में नोट पेन है हाथ उठाकर दिखाइए ஏய் நோட் பென் இல்லப்பா என்கிட்ட ஃபோன் நம்பர் கால் நோட் பண்றேன்னு சொல்றேன் கைய வெத்து காட்டுங்க பாப்போம் नहीं तो नोट पेन नहीं है मेरे पास फोन है वो भी हाथ उठाइए இல்ல பாதி பேரோட போன் இல்லையா क्या आधे जन के पास फोन ही फोन नहीं है फोन இருந்தா கொஞ்சம் கைய வெத்துங்க பாப்போம் फोन कितने जन के हाथ में है हाथ उठाइए அந்த குரூப் நடுல போன் இல்ல போல बहुत जन के हाथ में फोन नहीं है लग रहा है நல்ல பசங்களா இருக்காங்க अच्छे बच्चे हैं சரி முதல் கேள்வி पहला सवाल பக்கத்துல நான் எங்கேயும் காட்ட வேணாம் आप आजू बाजू में नहीं दिखाना है உங்களுக்கு ஆண்டருக்கு மட்டும் இருக்கட்டும் सिर्फ आप और परमेश्वर के बीच में ஆனா உண்மைய மட்டும் தான் எழுதணும் लेकिन सच केवल तुम लिखेंगे just write the truth सिर्फ सच लिखेंगे फॉर एग्जांपल एक उदाहरण में फॉर एग्जांपल முதல் क्वेश्चन நான் வந்து உங்களுக்கு ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படி நான் கேட்கும்போது சூப்பரா இருக்கு நல்லா போயிட்டு இருக்குனா you can write நல்லா போயிட்டு இருக்கு yes it's going good ரொம்ப மோசமா போதுனா அப்படின்னா அதை எழுதுங்க ஒன்றும் தப்பே கிடையாது यदि मैं मेरा पहला सवाल होगा कि आप और परमेश्वर के बीच में तुम्हारी रिश्ता कैसा है यदि आप अच्छा है तो अच्छा लिखेंगे बहुत बुरा है तो बहुत बुरा करके लिखेंगे இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல நான் கொஞ்ச நேரம் உங்களோட இந்த Q&A மாதிரி நான் போக வரேன் செகண்ட் செஷன்ல ஆண்டர் எப்படி நடத்துறாரோ அப்படி போக வரேன் हां पहले सेशन में एक सवाल और उत्तर ऐसे मैं जाने चाहता हूं अगला सेशन में जैसे परमेश्वर चलाएंगे वैसे हम जाएंगे ओके रेडीया शुरू हम सब तैयार है क्या ऑलरेडी हम सब तैयार है सुपर मॉडल केल्वी पहला सवाल अदे केल्वी ना वही सवाल हाउ इज योर रिलेशनशिप विद गॉड हमारा रिश्ता परमेश्वर के साथ कैसा है உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்கு आप और परमेश्वर का जो रिश्ता कैसा है फॉर एग्जांपल एक उदाहरण पर मैं डेली அவரோட பேசுறேன் क्या मैं रोज परमेश्वर से बोलता हूं डेली எனக்கு ஆண்டருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு रोज मेरा और परमेश्वर के बीच में एक अच्छा संबंध है डेली அவரோட பேசுற நேரம் எனக்கு இருக்கு रोज परमेश्वर से बोलने का एक समय मेरे लिए है सो என்னோட ரிலேஷன்ஷிப் ஆண்டரோட ரொம்ப நல்லா இருக்கு हां इसलिए मैं कह सकता हूं कि मेरा और परमेश्वर का रिश्ता बहुत अच्छा है அப்படி இருந்துச்சுனா you can write yes it's going good ऐसा होगा तो तुम लिख सकते हो कि हां मेरा रिश्ता अच्छा है இல்ல ரொம்ப படும் கேவலமா மோசமா போயிட்டு இருக்கு எனக்கு ஆண்டருக்கு சுத்தமா தொடர்பே இல்ல எப்பயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி யூத் மீட்டிங் நடக்கும்போது வந்து உட்காந்துருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரைட் எப்பயாவது இருக்கு அப்படின்னு यदि ऐसा बोलेंगे कि नहीं मेरा रिश्ता सही नहीं है कभी ऐसा ये प्रार्थना हो जाता है तो मैं आकर बैठ जाता हूँ ऐसे होगा तो आप वो भी उधर लिख दीजिए इधर हम करेक्शन ला मन बोल आई जस्ट वांट यू टू थिंक मैं हम ये बैठ कर करेक्शन नहीं करने वाले हैं आप सोचने के लिए ये लिखने बोल रहा हूँ எழுதிட்டீங்களா आप लिख दिया I'll give you one more minute நல்லா யோசிச்சு ஒரு 1 मिनट में आपको दूंगा ஜெபத்தோட எழுதுங்க आप प्रार्थना के साथ लिखिए நிறைய பேர் انا பாக்குறத பார்த்தா அடுத்த கேள்வி சொல்லியா நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படி வந்தாரு பெருசா இவரு சென்னையில இருந்து கிளம்பி கேக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி बहुत जन ऐसे देख रहे हैं कि ये क्या-क्या सवाल हमसे कर रहे हैं आगे चेन्नई से निकलकर एंड क्वेश्चन दूसरा सवाल ना அவரோட பேசுறேன் ஓகே मैं परमेश्वर से बोलता हूं सही அவர் பேசுறதே என் காது கேக்குதா लेकिन परमेश्वर के आवाज मेरे कान तक सुनाई दे रहा है क्या அவர் பேசுறதனால கேட்க முடியதா क्या परमेश्वर जो बोलते हैं वह मैं सुन पा रहा हूं क्या நம்ம பேசுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் போகும்போது வேலைக்கு போகும்போது ஒரு 5-10-15 மினிட்ஸ் உட்காந்து கட கடன எதனா பாச்சுட்டு ஓடிடுறோம் हम तो प्रार्थना ऐसे उदाहरण पे कर सकते हैं कि कॉलेज जाने के पहले 10-15 मिनट प्रार्थना करके चले जाते हैं बट ஆவியானவர் உங்களோட பேசுறது உங்க காது கேக்குதா लेकिन पवित्र आत्मा तुमसे बोलते हैं वो तुम सुन सुन तुम सुन पाते हैं क्या அப்படி இருந்துச்சுனா எஸ் இல்லனா நோ यदि वैसा हो तो तुम उधर यस करके लिखिए नहीं तो तुम नो करके लिख दीजिए शदा लारा
இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு இன்னொரு காரியம் தோணுது. ये सवाल मैं जब आपसे बोल रहा हूं तब मुझे और एक விஷய याद आ रही है. At many times நம்ம அவரோட பேசுறோம். कई समय में हम परमेश्वर से बोलते हैं. We all live in a very busy world, very busy schedule. எல்லாரும் கண்டிப்பா இருக்கும். हम ऐसे समय में हम दौड़ रहे हैं जिसमें हम बहुत बिजी रहते हैं. समय नहीं होती है. सो नंबर सही ने हम करेक्टली பண்றோம். तो हम हमारा काम सही पूरा करते हैं. நல்லா ஜோம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிட்டு 15 20 मिनिट्सல முடிச்சிட்டு போயிரோம். हम बराबर प्रार्थना करके 10 15 मिनट में खत्म करके निकल जाते हैं. ஒரு இடத்துல இப்படி ஒரு காரியத்தை வாசிச்சேன். एक जगह पे मैं ऐसा पढ़ा था. You can't expect God to talk when your Bibles are closed. हाँ, एक जगह पे ऐसा लिखा था कि तुम ऐसे अपेक्षा नहीं कर सकते हैं जब परमेश्वर तुमसे बात करेंगे कि जब तुम्हारे शास्त्र बंद है. Can never expect God to talk. हम ऐसे अपेक्षा भी नहीं कर सकते हैं कि परमेश्वर इस प्रकार हमसे बात करेंगे. When the Bibles are closed. जब हमारे शास्त्र बंद है. So इप्पो उंगले पुरिंजिरुक्कुम निनैक्किरेन इप्पो एलुदुंग आवियानवर पेसुरदै एन्नाल केक्क मुडियुदा. तो अब आप समझ लिए होंगे कि परमेश्वर पवित्र आत्मा जो बोलते हैं वो मेरे तक सुनने में आता है क्या. Final question. आखिरी सवाल. ரொம்ப முக்கியமான क्वेश्चन. बहुत मुख्य सवाल. கொஞ்சம் பயமா தான் இருக்கும். थोड़ा हमको डर ही डर होता होगा. என்ன திட்டாதீங்க. मुझे आप गाली मत दीजिए. ஏனா இந்த क्वेश्चन ரொம்ப நாளா எனக்குள்ள ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கிறார். क्योंकि ये सवाल कई दिनों से परमेश्वर मुझसे कर रहे हैं. இன்னைக்கு ஆண்டருடைய வருகை வந்துச்சுனா. यदि आज परमेश्वर की आगमन होगी. ஆண்டரோட போவேன்ன்ற அஷூரன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கா? मैं परमेश्वर के साथ चला जाऊंगा करके वो एक दृढ़ता तुम्हारे अंदर है क्या? இல்ல நான் இப்படி கொஞ்சம் அத மாத்தி கேட்கணும்னு விரும்பறேன். இந்த சவால் கு मैं थोड़ा अलग रीति से पूछने चाहता हूं. ஒருவேளை மரணம் உங்களை சந்திக்குமானால். यदि मृत्यु हमारी सामना होगी तो. அல்லது இயேசுவின் வருகை உங்களை சந்திக்குமானால். नहीं तो परमेश्वर की आगमन हमें हमसे मुलाकात करेगी तो. இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் இந்த உலகத்துல நான் கண்ண மூடும்போது நான் கண்டிப்பா அவரோட இருப்பேன் அஷூரன்ஸ் இருந்துச்சுனா மட்டும் you can ready yes. ये दो चीज में दो यदि कुछ भी एक हमसे हमारे साथ घटेगी तो मैं परमेश्वर के साथ रहूंगा. यदि आप हां आपको हां लगा तो आप लिखिए यस. என்னடா அது மரணம் சாவு அப்படினு பேசுறானே அந்த லைஃப் இஸ் வெரி அன்சர்டன். हां आप ऐसा मत समझिए कि क्या ये मृत्यु ऐसा सब बोल रहे हैं हमारा जिंदगी हम नहीं बोल सकते हैं. என்னைக்கு எது நடக்கும்னு எனக்கு தெரியாது. कब क्या घटेगा हम नहीं जानते हैं. ஆனா உங்களுக்குள்ள அந்த அஷூரன்ஸ் இருக்கா? लेकिन तुम्हारे अंदर वो यकीन वो एक दृष्ट स्पष्ट है क्या आपके अंदर? நீங்க ஆண்டவங்க எல்லாரையும் பார்த்தா தான் கேக்குறாரு. परमेश्वर आप सभी से आज वही सवाल कर रहे हैं. Do you have that assurance? आपके अंदर वो दृढ़ता है क्या? அப்படி இருந்துச்சுனா இந்த கேள்விக்கு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சு பதில் எழுதுங்க. இல்லைனா லார்ட் என்னை ஆயத்தப்படுத்துங்க. மேக் மீ ரெடி. यदि ऐसा आपके पास उसके लिए जवाब नहीं हो तो आप ऐसा लिखिए कि प्रभु आप मुझे तैयार कीजिए. எழுதிட்டீங்களா? आप लिख दिए क्या? टेक योर टाइम. आप अपने समय लीजिए. Jesus. எழுதிட்டீங்கன்னா அப்படியே மூடி வச்சிருங்க. यदि आप लिख कर हो गया तो अब आप बंद कर सकते हो. और 2 मिनट्स वो कन्ने मूडी. 2 मिनट आप अपने आंखें बंद करें. प्रभु मैं जो रास्ते में जा रहा हूं वो आप जानते हैं. ஒருவேளை எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். मेरे घर वाले नहीं जानते रहे. அறிஞ்சிருக்கீங்க. लेकिन आप सब जानते हैं प्रभु. என்னோட பேசுங்க அப்பா. आप मुझसे बात कीजिए. பரிசுத்த பிதாவே நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பவித்ர பிரபு இஸ் அச்சே தின் கே லிஏ ஹம் தன்யவாத் கர்தே ஹை. சுயமாய் மாம்சத்திலிருந்து ஒரு வார்த்தையும் என் நாவில் இருந்து வராதபடி என் நாவிற்கு காவல் போடும். பிரபு ஹமாரி குத் கி ஷரீர் கி ஜோ கோ ஏக் பீஸ் பாதே ஹமாரே மூஹ் சே நஹி ஆதே ஹுவே ஹம் மேரே மூஹ் கோ ஆப் பந்த் கீஜியே. நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைகளுடைய இதயத்திலே
ஆண்டவரே ஆழமாய் பதிவதாக. ஆப் बोलने वाले हर एक शब्द बच्चों के हृदय में गहराई से जाकर गिरने के लिए हम विनती करते हैं. என்ன எதிர்பார்ப்புகளோடு வந்தார்களோ உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் கர்த்தர் நீர் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். जो जो अपेक्षा के साथ आए हैं सभी की अपेक्षाओं को आप देख रहे हैं इसके लिए हम स्तुति करते हैं. இங்கிருந்து போகும்போது ஒரு மாற்றத்தோடு வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்ட நிலையிலே உங்க வெளியே போகட்டும். इधर से जब वे लौटेंगे ये अपने जिंदगी में एक नया जीवन पाकर चलने के लिए हम विनती करते हैं. In Jesus mighty name we pray. यीशु मसीह के शामती के नाम से हम प्रार्थना करते हैं. आमेन. 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 சத்தம் ஆமென். நம்ம பத்த லைட்டா கொந்திரும் வெறும் கையெல்லாம் புடிச்சு கொஞ்சம் ஆமென் அல்லேலூயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி எல்லாம் கொஞ்சம் கேளுங்க பாப்போம். கொஞ்சம் கேளுங்க. ஆசு பாசு में हाथ मिलाकर हिलाकर कुछ सवाल कीजिए आप कैसे हैं करके. हां கொஞ்சம் திரும்பி பின்னாடி எல்லாம் திரும்பி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் थोड़ा पीछे भी मुड़कर देखिए. சூப்பர். கொஞ்ச நேரம் மட்டும் சில காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் பர்சேஷன்ல நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். தோடே தேர் தக் பரமேஸ்வர் கே வச்சன் கோம் தியான் கர்தே ஹம் பிரார்த்தனா கரேங்கே. உங்ககிட்ட வேத புத்தகம் இருக்குமானால் யதி ஆப்கே ஹாத்தோ மே பைபிள் ஹோகா தோ என்னோடு கூட சேர்ந்து ஒன்று ராஜாக்கள் மேரே சாத் மில்கர் பைலா ராஜாவும் 18 ஆம் அதிகாரம் 18 ஆம் அத்தியாய் 21 ஆம் வசனத்திற்கு நேராய் உங்கள் கவனங்களை திருப்பி கொள்ளுங்க. ஆப்கே தியான் கோ 21 ஆம் வசன் கி ஓர் ஹா ஃபேர் லீஜியே 18:21 18 மே 21 எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல அந்த வசனத்தை நாம் வாசிக்க போறோம். हम सब मिलकर एक ही आवाज में वचन को पढ़ेंगे. 1 ராஜாக்கள் 18 ஆம் அதிகாரம் 21 ஆம் வசனம். பைலா ராஜாவுக்கு புத்தகம் में 18:21 வாசிக்கலாமா? हम पढ़ेंगे. அப்பொழுது எலியா और எலியா சகல ஜனத்தண்டைக்கும் के पास आकर வந்து कहने लगे நீங்கள் எந்த மட்டும் தோ விசார் में இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கத்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பொழுது எலியா சகல ஜனத்திற்கும் வந்து தப் எலியா சாரே லோகோ கே பீச் மே ஆகர் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்றார். तुम कब तक दो विचारों के साथ झुक झुक कर चलोगे. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. For how long will you walk in two opinions. हां இங்கிலீஷ் में इस प्रकार अच्छे से लिखा है कि कब तक तुम दो विचार पर चलोगे. கத்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள். यदि परमेश्वर प्रभु है तो परमेश्वर का पीछा करो. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். यदि बाल देवता है तो उसका पीछा करो. இப்படின்னு இந்த வார்த்தையை இப்போ யாருக்கு நேரா போய் இந்த வார்த்தை சேருதுன்னா இஸ்ரவேல் ஜனகத்திற்கு போய் இந்த வார்த்தை சேருது. ये वचन किसके सामने जाकर इस प्रकार गिर रहा है. இஸ்ரவேலியோ के सामने गिर रहा है. இந்த இஸ்ரவேலைஸ் பத்தி எத்தனை பேர் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இஸ்ரவேலியோ के बारे में हम में से कितने जन थोड़ा जानते हैं. பைபிள் ரெகுலரா படிக்கிற பழக்கம் தான் நல்லா உங்களுக்கு தெரியும். यदि பைபிள் हर रोज पढ़ने वाले आदत होंगे तो उनको वो समझ में आता होगा. இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருன்னா ஏ இஸ்ரவேலியோ कौन है. ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண ஜனம். परमेश्वर के साथ एक वाचा बनाया हुआ लोग है. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்ணார பார்த்த ஜனம். परमेश्वर की चमत्कार अद्भुतों को वे अपने आंखों से देखे हुए लोग है. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனத்தை 430 साल तक जो गुलामी में थे उन लोगों को ஆண்டவர் அற்புதமா மோசே என்கிற தாசனை எழுப்பி அற்புதமான காரியங்களை செய்து செய்து வெளியே கொண்டு வந்த ஜனம். பரமேஸ்வர் மூசா करके एक दास को कड़ा करते हुए चमत्कार करते हुए उन्हें बाहर लेकर आए थे. ஆண்டவர் நேரடியா பார்த்து ருசிச்ச ஒரு ஜனம். பரமேஸ்வர் को एकदम आमने सामने देखकर परमेश्वर को अनुभव किया वो लोग थे. இந்த 430 வருஷம் அடிமை தனத்துல இருந்த ஜனத்தை ஆண்டவர் ஆச்சரியமா விடுதலை செய்து வெளிய கொண்டு வந்தார். ये जो 430 साल तक जो गुलामी में थे उन्हें परमेश्वर अद्भुत तरीके से उन्हें छुड़ाकर लेकर आए. 430 வருஷம்னா சந்ததி சந்ததியா எகிப்தியர்கள் அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். 430 साल यदि हम कहेंगे तो वे पीढ़ी पीढ़ी तक वे गुलामी पे थे उनको परमेश्वर छुड़ाया. इजिप्शियन किंग्स வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான காரியம்.
सामर्थ्यम जो मिस्र देश के जो राजा होते वे बड़ी सामर्थ्य लोग थे ஆனா அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் அவர்களை அதிசயமா வெளிய கொண்டு வந்தார் लेकिन वैसे गुलामी पन से परमेश्वर अद्भुत तरीके में उन्हें छुड़ाकर बाहर लेकर आए இப்போ நல்லா அந்த ஜனத்தை பத்தி புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னன்னா तो हम क्या उनके बारे में अच्छे से समझ लेना चाहिए என்னதா ஆண்டவர் நேரடியா பார்த்திருந்தாலும் कितना भी वे परमेश्वर को आमने सामने देखे थे என்னதா ஆண்டவருடைய அற்புதங்களை அதிசயங்களை கண்கூடா பார்த்திருந்தாலும் कितना ज्यादा वे परमेश्वर की अद्भुत चमत्कारों को अपने आंखों से देखे थे அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் எகிப்திலே தான் இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது लेकिन उनकी उनकी हृदय उनके जीवन अब भी मिस्र देश में था करके शास्त्र बताती है எகிப்த் என்பது பாவத்தை குறிப்பிட்டு காட்டுகிறது மிஸ்ர தேசியம் கேஹेंगे तो वो पाप को दर्शाती है எகிப்து என்பது அடிமைத்தனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறது மிஸ்ர தேச एक गुलामपन को दर्शाती है இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் 430 இயர்ஸ் அவங்க அடிமைத்தனத்தில இருந்து வெளிய கொண்டு வந்திருந்தாரோம் இஸ்ரவேலியோ को जो 430 साल जो गुलामी में थे उन्हें परमेश्वर छुड़ाकर बाहर लाए थे फिर भी அடிக்கடி எகிப்து திரும்பி பார்க்கிறவங்களா இருந்தாங்களாம் लेकिन वे बार-बार मिस्र देश को याद करते हुए पीछे मुड़कर देखते थे பக்கத்துல பா சொல்லு அடிக்கடி திரும்பி பார்த்தாங்க हां वे इस प्रकार कहते थे कि वे बार-बार पीछे मुड़कर देखते थे பக்கத்துல பா சொல்லுங்க थोड़ा बाजू में आप देखकर बोलिए हमें பின்னாடி எல்லாம் திரும்பி பார்த்தா அடிக்கடி பின்னாடி திரும்பி பார்த்தாங்கன்னு சொல்லுங்க आप पीछे मुड़कर भी आप बोल सकते हो बार-बार वे पीछे मुड़कर देखते थे ஒரு பெரிய ஆச்சரியமா கர்த்தர் விடுதலை செஞ்சு பயங்கரமா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர்னு பைபிள் போட்டுருக்கு. बड़ी चमत्कार रूप में लगभग 6 लाख लोगों को परमेश्वर छुड़ाया करके शास्त्र में दिया है. பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து சும்மா ஒரு தோராயமா அந்த என்ன சொல்றது வீட்ல 6 லட்சம் ஹஸ்பண்ட்ஸ் மட்டும்னா அப்ப அவங்க குடும்பம்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 30 லட்சம் பேர் तो जो शास्त्रीय जो शास्त्र के जो पंडित तो इस प्रकार कहते हैं कि यदि 6 लाख केवल पुरुष थे तो लगभग 25 लाख लोग निकले होंगे करके कहते हैं वो सुपर எல்லாம் பயங்கரமா பாட்டு பாடி டாம்பரன் எல்லாம் போட்டு வெளிய வராங்க எல்லாரும் वे बड़ी गीतों के साथ आनंद के साथ वे बाहर निकल कर आ रहे थे இப்போ இமேஜினேஷன் वर्ल्ड உள்ள போ போறோம் நான் சொல்ல சொல்ல நீங்க இமேஜின் பண்ண போறீங்க आप हम थोड़ा अब कल्पना करते हुए ये सारे विषय को हम कल्पना करने वाले हैं பிரதர் நான் ஆல்ரெடி இமேஜினேஷன் வேர்ல்ட்ல தான் இருக்கறேன் நீங்க சும்மா அப்படின்றீங்களா आप मुझे देखकर कहेंगे कि भाई हम तो पहले से ही हम कल्पना दुनिया में ही जीते हैं சோ ரெடியா இமேஜினேஷன் வேர்ல்ட் குள்ள போலாமா तो हम सब उस कल्पना दुनिया में जाएंगे क्या ऐसे ही கொஞ்சம் காட்டுங்க பாப்போம் हम सब मिलकर कहेंगे हां जाएंगे करके हाथ उठाकर बताइए நீங்க தான் இஸ்ரவேல் ஜனன் வச்சிருக்கீங்க आप समझिए कि आप सब இஸ்ரவேலியோ हैं இ பாண்டர் பயங்கரமா உங்களை விடுதலை செஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் फ्रीडम पाक रही हैं आप पहला बार परमेश्वर अद्भुत तरीके से तुमको आजाद किए आप उस आजाद को देखे இப்போ வெளியே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நேரா எங்க கொண்டு போறாருன்னா செங்கடலுக்கு நேரா கொண்டு போய் உங்களை நிறுத்திறாரு जैसे ही तुम बाहर आए अब सीधा परमेश्वर लाल समुंदर के सामने तुमको खड़ा कर दिए சோ இப்போ நீங்க எல்லாரும் எங்க நின்னுட்டு இருக்கீங்க तो अब तुम सब किधर खड़े हैं உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு तुम्हारे सामने क्या है செங்கடல் இருக்கு लाल समुंदर है பைபிள் சொல்லுது இவங்க நின்னுட்டு இருந்த இடம் பள்ளத்தாக்கு அப்படினு சொல்லுது சாஸ்திர கேதி கி ஏ ஜிதர் खड़े थे वे एक गहरा खड्डा था பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குன்னா என்னன்னு தெரியும் அந்த ரெண்டு மவுண்டன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த பாதை தான் பள்ளத்தாக்கு जब एक गहरी खड्डा जब हम कहते हैं तो दो पर्वतों के बीच में जो जगह होगी उसको हम इस प्रकार कहते हैं கண்ண மூடி அப்படியே யோசிச்சு பாருங்க முன்னாடி கடல் जरा आंख बंद करके सोचिए सामने लाल समुंदर है ரெண்டு பக்கம் வேலி இருக்கு लेकिन दोनों ओर बड़ी पर्वत है இப்போ ஒரு சத்தம் வருது अब एक आवाज आ रहा है பார்வோன் பின்னாடி தோத்திட்டே வராரு பார்வோன் பீச்சே பீச்சே हमारा पीछे कर कर आ रहा है சோ நல்லா யோசிச்சு பாத்தீங்கனா तो अच्छे से यदि आप सोच कर देखेंगे योर इन द सेंटर हां उन लोग बीच में है முன்னாடி போனாலும் கடல்ல வந்து செத்து போகணும் आगे जाएंगे तो भी समुंदर में गिरकर मरना होगा ரெண்டு பக்கம் எழும முடியாத எழும்பி நட ஓட முடியாத ஒரு பள்ளத்தாக்குல நின்னு இருக்கீங்க पीछे भी नहीं जा सकते हैं इधर उधर किधर भी नहीं जा सकते हैं बीच में फंसे हैं பின்னாடி எகிப்தில இருக்கிற அத்தனை ராணுவ வீரர்களையும் கொண்டு வந்துட்டு இருக்கான் அவன் पीछे वो मिस्र देश की सारे सैनिक के झुंड के साथ वे आ रहा है இப்போ ஒரு சத்தம் வருது अब एक आवाज आ रहा है
हमारे लिए दफन करने के लिए जगह नहीं था, इसीलिए हमें इधर लाकर आप मारने के लिए लाए हो। वैराग्यम कोंड मोसे, लेकिन जो हिम्मत के साथ जो मूसा तुम्हारे लिए करने वाले चमत्कारों को देखेंगे। ஜனங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க மோசே அவன் கோலை உயர்த்தி பிடிக்கிறான். लोग कही सारे सवाल करने लगे, लेकिन मूसा जब अपने लाठी को ऐसा ऊपर कर कर दिखाया, वड़िये इल्ले ननकर ओर नेरतले, ऐसे समय में जिधर रास्ता बिल्कुल नहीं था, सगल जनंगल पार्कु बढ़ियाए, सारे लोगों को देखने जैसा, कत्तर ओर वड़ी अवरगले कायत मनीना, परमेश्वर उनके लिए एक रास्ता को खोल दिए। हालेलुया, हालेलुया, सत्तमा हालेलुया, हम जोरदार कहेंगे हालेलुया। ओरवेले अंद कालवेले पल विधमान அடைப்புகள் வாசல்கள் அடைக்கப்பட்டு சுழல்மேல் வந்திருக்கலாம். हम ऐसे परिस्थिति में आए होंगे, हमारे लिए कोई भी रास्ता खुली नहीं है। நா கஷ்டப்பட்டு வர்க் பண்றேன், என்னமோ பண்றானா, எந்த பக்கம் திரும்பினாலும் மை டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட். मैं बड़ी परेशान मेहनत करके मैं काम कर रहा हूं, लेकिन हर जगह पे मेरे लिए द्वार बंद है। எந்த பக்கம் போறதுல திரும்பல, எல்லா பக்கமும் வாசல்கள் அடைக்கப்பட்டு मेरे हर ओर में मेरा सारे द्वार बंद है। लेकिन आज परमेश्वर तुमसे कहते हैं, यदि तुम मुझसे भरोसा करोगे, तुम केवल मुझसे भरोसा करेंगे, எங்க வழி இல்லன்னு நினைக்கிறியோ, जिधर तुम सोचते हो कि इधर रास्ता ही नहीं है, இடத்துல ஒரு புதிய வழியை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி தருவேன், उसी जगह में मैं तेरे लिए एक नया रास्ता खोल दूंगा करके परमेश्वर कहते हैं। நல்ல கையை தட்டி जोरदार तालियां बजाकर செங்கடல பிளந்தி இப்ப உள்ள போயிட்டு இருக்காங்க எல்லாரும். अब लाल समुंदर खुल गया, वे अभी अंदर जा रहे थे। எல்லா ஜனங்களும் உள்ள போய் அந்த பக்கமே வந்தாச்சு. अब सारे इस पार से वे उस पार तक पहुंच गए। இப்ப மீரியம் டாம்பரன்லாம் எடுத்து நம்ம பாட்டு பாடுது, பயங்கரமா ஆச்சு. ஓ ஜோ மீரியம் வே एकदम வாத்தியோ बजाकर वे गीत गाने लगी। 136 संगीतம் நினைக்கிறேன். 136वां भजन संगीत अब हम नहीं निकालेंगे। ये बड़ी पाड़ रखो நினைக்கிறேனா, वो कैसे गीत गाई रहेगी? கர்த்தர் நல்லவர் போட்டு தள்ளுவார்னு பாடி இருக்கோம் நினைக்கிறேன். ऐसे गाए रहेंगे कि परमेश्वर अच्छे है। ஏனா அந்த அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சீங்கனா, போட்டு தள்ளனவரை துதியுங்கள், ராஜாக்களை போட்டு தள்ளனார் அப்படி தான் ஃபுல்லா இருக்கும். क्योंकि उस अधिकार को यदि हम पढ़ेंगे, उसमें ऐसा लिखा है कि परमेश्वर इन लोगों को मार डाले, इसलिए परमेश्वर को स्तुति करेंगे। எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஆண்டவர் சூப்பரா அவங்களை வழிநடத்திட்டு போறாரு. सबको परमेश्वर मार गिराते हुए बहुत अच्छी से परमेश्वर उनको चलाया। இப்போ ஜனங்களுக்கு மூணு நாளா வனாந்தரத்தை தண்ணி இல்ல. अब 3 दिन तक रेगिस्तान में उनके लिए पीने के लिए पानी नहीं थी। மறுபடியும் அந்த ஜன என்னன்னு கேட்ட ஆரம்பிச்சுச்சுனா, फिर से लोग क्या सवाल करने लगे, हम मिस्र देश में गए होंगे, अब मिस्र देश में हमें छोड़ना चाहिए था। मोसे जोम मंडर तन्नी वरदे तन्नी गुड़िकरांगे नल्ला ओडरांगे मरुबड़ियों। मूसा फिर से प्रार्थना करता है, फिर से पानी उनको मिलती है, वे फिर से चलने लगे। இப்ப தண்ணி எல்லாம் குடிச்சு குடிச்சு ஜனங்களுக்கு போர் அடிச்சு எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு ஜனம் கேக்குது. अब
इरंड नेनेवगलाल कुंदी कुंदी नडपीरगल तुम कब तक दो विचारों के साथ तुम चलोगे कत्तर देवमानाल कत्तर पिन पट्रंदा यदि परमेश्वर प्रभु है तो परमेश्वर की पीछा करो पागल देवमानाल पागलई पिन पट्रंदा यदि बाल देवता है तो बाल की पीछा करो என்ற அப்படி சொன்னார் ஐசா वो लोगों के सामने बोला यूथ मीटिंग வந்திருக்கறனா உங்களை பார்த்து இத செய்யாத அத செய்யாதன்னு சொல்ல நான் வரல ये यूथ मीटिंग में आए हुए आप सभी को देखकर मैं ये मत कीजिए वो मत कीजिए करके मैं नहीं बोलने आया हूं पावत कुरची பேசனா வரல பாப் के बारे में बोलने नहीं आया हूं பாவம் என்றது உங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரியும் பாப் क्या होता है करके आप सब जानते होंगे தெரியுமா தெரியாதா जानते हैं कि नहीं கண்டிப்பா எது தப்பு எது கரெக்ட்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் जरूर तुम जानते होंगे कि क्या सही है क्या गलत है आज परमेश्वर तुम सभी से सवाल करते हैं और कितना दिन तुम ऐसे ही दो विचार के साथ चलते रहेंगे और कितने दिन तक तुम ये दो विचार के साथ चलेंगे यदि परमेश्वर प्रभु है तो परमेश्वर की पीछा करो पागल देवमानाल पागलई पिनपट यदि बाल देवता है तो बाल की पीछा हो लो हालेलुया हालेलुया सत्यम हालेलुया आवाज के साथ कहेंगे हालेलुया अल्लाह सत्यम हालेलुया और आवाज के साथ कहेंगे सोलादंग मटन सोलंग हालेलुया जो अब तक नहीं बोले वे हालेलुया बोलेंगे इशारा दा करेंगे परवाले இவ்ளோ அற்புதத்தையும் பார்த்த அந்த ஜனம் ஆண்டவரை अनेक நேரம் மறந்து போயிருச்சு इतने सारे अद्भुत बातों को देखने के बाद भी वे परमेश्वर को भूल गए என்னோடு கூட சேர்ந்து 76 ஆம் சங்கீதத்திற்கு நேரா உங்கள் கவனங்களை திருப்பி கொள்ளுங்கள் मेरे साथ आप अपने ध्यान को 76 वा भजन संहिता में लेकर आइए सॉरी 78 ஆம் சங்கீதம் 78 भजन संहिता 78 சில வசனங்களை வாசிக்க போறோம் कुछ वचन को हम पढ़ने वाले हैं 78:11 வாசிக்கலாமா 78 में 11 हम पढ़ेंगे இல்ல நான் வாசிக்கிறேன் நீங்க எல்லாம் கவனிங்க नहीं तो मैं पढ़ता हूं आप सब ध्यान दीजिए அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள்னு வசனம் சொல்லுது वचन कहता है कि उन्होंने उसके बड़े कामों को और जो आश्चर्य कर्म उसने उनके सामने किए थे उनको भूल दिया भुला दिया 17 वर्स பாருங்க 17வது வசனம் ஜெபம் பண்ணு என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள் போட்டிருக்கு தோ வீ வே उसके विरोध में अधिक पाप करते गए और निर्जल देश में परम प्रधान के विरोध में उठते रहे 21வது வசனத்தை பாருங்க 21வது வசனம் கோ देखिए ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் அப்படினு போட்டிருக்கு உதர் இஸ் பிரகார் दिया है कि यहोवा सुनकर क्रोध से भर गया तब याकोब के बीच में आग लगी और इजराइल के विरोध में क्रोध बढ़का 29:30 பாருங்க 29:30 जब हम देखते அவர்கள் हैं புசித்து திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் वे खाकर अति तृप्त हुए और उसने उनकी कामना पूरी की அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை उनकी कामना बनी ही रही அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போது उनका भोजन उनके मुंह में ही में था 32வது வசனத்தை பாருங்க 32வது வசனம் ஜெபம் படுத்து है இவைகள் எல்லாம் நடந்தும் इतने पर भी वे ये सब होने के बावजूद அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் परमेश्वर किए हुए आश्चर्य कर्मों को वे भरोसा नहीं करते हुए फिर से पाप किए 40:41 பாருங்க 40:41 எத்தனையோ தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் கஹி சமயோ மே परमेश्वर को क्रोध दिलाते हुए जंगल में परमेश्वर को दुख पहुंचाए 41 அவர்கள் திரும்ப தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது उधर इस प्रकार दिया है कि परमेश्वर को वे फिर से परीक्षा करते हुए ये परमेश्वर को खेदित किए 56:57 பாருங்க 56:57 ஜெப் பட் ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமற் போய் फिर भी वे परम प्रधान को परीक्षा करते हुए वे परमेश्वर को दुख पहुंचाते हुए परमेश्वर को वेदना दिए 57 தங்கள் பிதாக்களை
போல வழி விலகி துரோகம் பண்ணி மோச போகும் விலை போல் துவண்டு வே அப்னே புர்காவோ கே சமானவே பரமேஸ்வர் கே மார்க் கோ சோட்கர் 58 ஆம் வசனம் தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபமூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள் வே அப்னே வேதியோ கோ பனாதே வே மூர்த்தியோ கே காரண் பரமேஸ்வர் கோ கேதித் கியே இப்போ அந்த ஜனத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்ப உஸ் லோகோ கே பாரே மே ஆப் தோடா சம்ஜே ஹோங்கே கொஞ்சம் கொஞ்சமாச்சு புரிஞ்சுச்சா தோடா சா ஆப்கோ சமஜ் மே ஆயா கியா இந்த ஜனம் எப்படி பட்டன் புரிஞ்சுச்சா யே லோக் கிஸ் பிரகார் கே லோக் ஹே எவ்வளவுதான் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருந்தாலும் கித்னா பி பரமேஸ்வர் உன்கோ பலாய் கியே ஹோங்கே ஆண்டவரே நேருக்கு நேர் பார்த்த ஜனம் பரமேஸ்வர் கோ ஆம்னா சாம்னாவே முலாகாத் கியே ஹே பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் दिन में उनको मेह को मेहों के बीच में और उनके सामने आग के खंबे होकर परमेश्वर उनके आगे आगे चल कर गए वे इतना निकट परमेश्वर के साथ रहते थे देवनाई दुखपड़ती देवनाई मरंदु बोनार्गल पोटर लेकिन वे बार 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 परमेश्वर को दुख देते हुए परमेश्वर को भूल गए அல்லாஹ் எலியா அந்த ஜனத்தை பார்த்து கேக்குறான் இஸ்லிய எலியா உன் லோகோ சே பூச்சதா ஹே இன்னும் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப் ஆர் கித்னே தினோ தக் தோ விசார் கே சாத் ஆப் சலோகே இவ்ளோ தூரம் உன்னை கொண்டு வந்த தேவனை மறந்துட்டியப்பா அப்படி சொல்றான் இத்னா தூர ஜோ பலாயா ஹுவா பரமேஸ்வர் கோ ஆப் பூல் கே இன்னைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் மட்டும் தான் அப்படியான் கேட்டா ஆஜ் யதி ஹம் ஹம் சே பூச்சேங்கே கி வோ இஸ்ரவேலி கேவல் ஐசே ஹே க்யா நீங்க अनेक நேரத்துல நீங்களும் நானும் கூட அப்படி மாறிடுறோம் ஆஜ் கே தின் மே ஆப் ஆர் மே பீ ஐசே ஹி ஹம் பதல் ஜாதே ஹே என்ன கவனிங்க பாப்போம் இதர் தியான் தீஜியே என்ன கவனிங்க आप लोग इधर ध्यान दीजिए अनेक நேரத்துல நம்மளுடைய மனசு மாறிட்டே இருக்கு कहीं समय में हमारा मन बदलता रहता है பக்கத்துல பாத்து கேளுங்க மாறிட்டே இருக்கான்னு கேளுங்க बाजू में மாறும் कहीं समय में बदलता है சூனலை கேட்டது போல ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு மாறிட்டே இருக்கும் परिस्थिति के अनुसार परमेश्वर के ऊपर रखा हुआ उस विचार बदल जाएगी நம்ம என்னன்னா நம்ம கேட்டதா ஆண்டவர் கொடுத்துதரனா ஆண்டவர் சூப்பர் ஆண்டவர் நல்லவர் हमको कैसा है जो भी हम मांगते परमेश्वर दे देंगे तो परमेश्वर भला है கேக்குறதெல்லாம் கர்த்தர் கொடுத்துதரனா ரொம்ப நல்லவர் நான் சர்ச் கரெக்ட்டா வந்துருவேன் யூத் மீட்டிங் கரெக்ட்டா வந்துருவேன் கர்த்தர் ரொம்ப நல்லா ஆராதிப்பேன் जो भी हम मांगते परमेश्वर दे देंगे तो मैं बराबर चर्च में आऊंगा यूथ मीटिंग में आऊंगा सब जगह में आऊंगा انا கேக்குறதெல்லாம் கர்த்தர் கொஞ்சம் டியிலே பண்ண ஆரம்பிச்சாரு குடுக்கலனா கர்த்தர் ரொம்ப மோசமானவர் என் மேல கர்த்தருக்கு நினைவே இல்லன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாவு மாறிடும் लेकिन हम जो भी मांगते यदि परमेश्वर थोड़ा देर करेंगे तो परमेश्वर मेरे लिए राज नहीं कर रहे हैं परमेश्वर को छोड़कर हम दूर चले जाते हैं अरे நேரத்துல வர மறந்துடுறோம் कहीं समय में हम परमेश्वर को भूल जाते हैं अरे நேரத்துல எகிப்துக்கு திரும்பி போறோம் कहीं समय में हम मिस्र देश में फिर से चले जाते हैं மனுஷனுடைய அன்புக்கும் கடவுளுடைய அன்புக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு மனுஷ்ய கா பிரேம் और परमेश्वर के प्रेम में बहुत अंतर है சூனலை கேட்டது போல ஒரு மனுஷனுடைய அன்பு மாறிட்டே இருக்கும் परिस्थितिக்கு अनुसार மனுஷ்ய கே பிரேம் பதல் जाती है கரெக்ட் தானா सही है कि नहीं சூனலை கேட்டது போல மாறும் परिस्थितिக்கு अनुसार பதல் जाती है இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ்மே बहुत अच्छा उदाहरण இந்த பேதுருன்னு ஒருத்தர் பைபிள்ல இருந்தார் பத்ரஸ் करके एक व्यक्ति शास्त्र में है பேதுருடைய அன்பு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பாருங்க पत्रस का प्रेम को थोड़ा सा देखिए பேதுருடைய அன்பு சூனலை கேட்டது போல ஆண்டர் மேல ஏறிச்சு இறங்கிச்சு கொஞ்சம் ஃபிளாட்டர் ஆயிட்டே இருந்துச்சு பத்ரஸ் கா பிரேம் परिस्थिति के अनुसार परमेश्वर के ऊपर प्रेम थोड़ा ऊपर नीचे होता था ஆனா இயேசுபோட அன்பு ரொம்ப ஸ்டேபிளா இருந்துட்டே இருந்துச்சு लेकिन यीशु मसीह का प्रेम एकदम स्थिर था அவன் பாவியா இருக்கும்போது எப்படி அவன நேஸ் அந்த மீன் பிடிக்கும்போது எப்படி அவன நேசிச்சாரோ வோ ஜப் வோ மச்சி பகட்னே தா ஜெய்சே உஸ்கே ஊபர் பிரேம் பரமேஸ்வர் ரக்தே தே பேதுரு இப்ப ஆண்டவரே யாருன்னு தெரியாம மறுதலச்ச பிறகும் ஆண்டர் பேதுரு சந்திக்க வராரு அப்பயும் அவருடைய அன்பு பாத்தீங்கனா அப்படியே தான் ஸ்டேபிளா இருந்துச்சு அப் பரமேஸ்வர் கோ சப் ஜானதே வே அப் பரமேஸ்வர் கோ மே நஹி ஜானதா ஹூ போல்கர் வோ இன்கார் கர்னே கே பாத் பீ பரமேஸ்வர் கா பிரேம் வைசா ஹி தா டுடே ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு திங்க் यही हम थोड़ा सा सोचना है இவ்வளவு பொன்ன ஆண்டர் மறந்துட்டீங்களே பாணிங்க इतना कई किया हुआ परमेश्वर को आप भूल गए अनेक நேரம் மறந்துட்டோம் தான कहीं समय में हम भूल गए நான் நிறைய யூத் மீட்டிங் போறது இந்த Q&A செஷன்லாம் வைப்பாங்க हां कहीं யூத் மீட்டிங் में मैं जब जाता हूं तो उधर सवाल उत्तर का सेशन रखते थे थैंक गॉड आदिंग இல்லன்னு நினைக்கிறேன் मैं परमेश्वर को धन्यवाद करता हूं आज इधर नहीं है Q&A செஷன்ல क्योंकि ये जब सवाल पूछे जाते हैं उस सेशन में கேக்குற பையனுக்கோ அந்த பிள்ளைக்கோ நல்லா தெரியும்
अंदर क्या करा कार्यों तब्बू नल्ला देरियो वो जो सवाल करने वाले वो जो भाई बहन को अच्छे से मालूम होगा कि वो जो सवाल है गलत है ना अंदर क्वेश्चंस ना नरिया पापा ये बढ़िया अच्छे आंध्र कुले इन्नो वाला रोनो ना ये बढ़िया स्पिरिचुअल लाइफ इन्नो वाला रोधर के ना टिप्स अंदर मरी क्वेश्चंस जरगवन बता अंदर मरी यदि मेरे घर मैं ऐसा क्वेश्चंस अपेक्षा करता हूँ कि मैं परमेश्वर के अंदर कैसे बढ़ू कैसे मैं प्रार्थना में बढ़ू ऐसा सवाल होगा सोचूंगा तो वैसा नहीं सवाल होता था मोस्ट कॉमन क्वेश्चंस देयर आर आमतौर पे ज्यादा जो सवाल होती है கிறிஸ்தவர் அல்லாத பெண்ணை அல்லது மகனை திருமணம் செய்யலாமா क्या जो मसीह नहीं ऐसे लोगों से हम शादी कर सकते हैं क्या அவிசுவாசியை திருமணம் செய்யலாமா அவிசுவாசியோ से हम शादी कर सकते हैं क्या அவிசுவாசியை காதலிக்கலாமா அவிசுவாசியோ से हम प्रेम कर सकते हैं क्या அவங்களுக்கு நல்லா தெரியும் அது பண்ணக்கூடாதுன்னு वे वो अच्छे से जानते हैं कि वो नहीं करना चाहिए but they need another opinion लेकिन फिर भी एक एक विषय एक सोच को वे समझने चाहते हैं जनांग அப்படி தான் ரெண்டு ஒபினியன்ல வாழ்ந்துட்டே இருந்துச்சு लोग इन लोग भी ऐसे ही दो विचार में वे चलते थे ஃப்ளோ செஞ்ச ஆண்டவரை மறந்து போற அளவுக்கு இந்த ஜனங்கள் ரெண்டு ஒபினியன்ஸ்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க इतना किया हुआ परमेश्वर को भूल कर वे जीने के लिए शुरू कर दिए एलिया பாத்து கேக்குறார் whom do you want to serve एलिया उनसे सवाल किया कि किसके पीछा करने चाहते हो इस सुबह के शाम समय में परमेश्वर आप सभी से सवाल करते हैं Whom do you want to serve? किसके पीछे करने चाहते हो Have you made up your mind? आप अपने सोच को आप बना लिए हैं कि नहीं நம்ம எல்லாருக்கும் இங்க எப்படி மாறிடுச்சுனா இந்த दिनों में हमारा सोच कैसा हो गया எனக்கு கர்த்தரோ வேணும் मुझे परमेश्वर भी चाहिए அதே நேரம் உலகமும் எனக்கு வேணும் लेकिन उसके साथ-साथ संसार भी चाहिए संडे ஆனா நான் சூப்பர் கிறிஸ்டியனா வாழ்ந்துறேன் रविवार के दिन मैं एकदम अच्छा मसीहा बनकर जीऊंगा चर्च करेक्टली போய்ருவேன் கலிசியா में बराबर जाऊंगा பாஸ்டர் के எல்லாம் ஹெல்ப் பண்ணிருவேன் பாஸ்டர் के लिए सारे मदद करूंगा संडे वर्शिप நடத்துறோம் மெசேஜ் கொடுத்துறோம் எல்லாம் பண்ணிருவேன் இது संडे நான் பக்கா கிறிஸ்டியனா வாழ்ந்துறேன் संडे मैं वर्शिप कर दूंगा प्रचार कर दूंगा संडे एकदम सही मसीहा बनकर रहूंगा मंडे टू फ्राइडे ने डिस्टर्ब பண்ணாதீங்க बैक अगेन टू द वर्ल्ड लेकिन मंडे टू फ्राइडे फिर से मैं दुनिया में चला जाऊंगा ரெண்டு ஒபினியன்ஸ் ஓட வாழ்ந்துட்டே இருக்கோம் ये दो विचारों के साथ हम चलते हैं ஞானரங்களை பாத்து கேக்குறாரு आज परमेश्वर तुमसे सवाल करते हैं whom do you want to serve किसका पीछे करते पर करने चाहते हो யாரை பின்பற்ற விரும்பற तुम किसके पीछे करने चाहते हो அப்ப நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்குங்க अच्छे से एक बात समझ लीजिए இந்த ரெண்டு ஒபினியன்ல இருக்கிறவங்கள ஆண்டருக்கு புடிக்க புடிக்காது ये दो विचार के साथ चलने वालों को परमेश्वर पसंद ही नहीं है ஒன்னு உலகத்துல இருந்தனா உலகத்திலே இரு यदि तुम संसार में होंगे तो संसार में रहो ஒன்னு ஆண்டருக்குள்ளனா ஆண்டருக்குள்ளே இருக்கணும் नहीं तो यदि परमेश्वर के अंदर हो तो परमेश्वर के अंदर रहो அதனால தான் ஆண்டவர் இடத்துல சொல்றாரு इसीलिए एक जगह पे परमेश्वर कहते हैं மில்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா நடுநிட்டமா இருக்கிறவனே நான் ஒரு நாள் விரும்ப மாட்டேன் என் வாயில இருந்து வாந்தி பண்ணி போடுறேன் கர்த்தர் சொல்றார் जिसके अंदर गर्मी भी नहीं है जिसके अंदर ठंडा भी नहीं है बीच की स्थिति में जो रहते हैं मैं उन्हें उल्टी कर दूंगा याकूब जेम्स बाइबल जेम्स लांड ரொம்ப அழகா எழுதுறாரு याकूब में परमेश्वर बहुत अच्छे से लिखते हैं A double-minded man is unstable in his ways. दो विचार के साथ चलने वाले वो अपने ज़िंदगी में स्थिर नहीं होता. Hallelujah. Hallelujah. The first session ला ओरे ओर केवली मट्टों उंगलकुला विकास बढ़ रहा है. ये पहले session में केवल एक सवाल को तुम्हारे अंदर रखने चाहता हूँ. Whom do you want to serve? तुम किसके पीछे करने चाहते हो? கத்தரன பின் பற்றேன் நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கனா तुम यदि निर्णय ले लिया कि परमेश्वर का मैं पीछे करूंगा கடைசி வரைக்கும் அதல நிற்க உங்களை கத்தர் அப்படி உங்களை பயன்படுத்த விரும்பறாரு ஆக்ரி தக் परमेश्वर तुम्हें परमेश्वर के अंदर रहने के लिए चलाई से चलाने के लिए परमेश्वर चाहते हैं most of the christian la namo iniki most of the christianity la iniki inda valibargal apdi skipping between two opinions la vaandirukkom indino me zyada karke jo jawano ke beech mein masiha ke logo ke beech mein hum idhar udhar aise karne ki ek zindagi bita rahe hain ang aur kal ing aur kal udhar ek pair idhar ek pair apdi irukkavangala or naal kartar payanpadada matar aise rehne wale ko parmeshwar kabhi istemal nahi karenge apdi irukkalude vaalkai marubadiyum kartar katta matar waise rehne wale ki zindagi ko parmeshwar fir se baandh nahi sakte hain And God is asking this question again to you. परमेश्वर फिर से आप सभी से ये सवाल करते हैं. Whom do you want to serve? तुम किसके पीछे करने चाहते हो? और वाले ना पैसा मोदे आवेन और उंगलों कुले अवर ये वो वारन चुना जस अवर गैडंग गुड़ते आंडवरे. I want to serve you. यदि इस बातों को आप जब सुन रहे हैं तभी ही यदि पवित्र आत्मा तुमसे बात कर रहे हैं तो आप अपने आप को अर्पण कर दीजिए कि प्रभु मैं आपको पीछे करूंगा फ्लो
ஆச்சரியமா கொண்டு வந்த ஆண்டவர் மறந்துட்ட பத்தி அன்னைக்கு நீ कितना ஆச்சரிய ரூபமே இத்தனை தூர தக் லாயா வோ பரமேஸ்வர் கோ புல் கே இவ்வளவு நாள் ஆண்டவரே ஆண்டவரேன் போன நீ இத்தனை தூர தக் தேர் தக் பரமேஸ்வர் பரமேஸ்வர் கர்க்கே போல் ஜானே வாலே தும் இப்ப நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாறே தோட அச்சே சே சமஜ் லீஜியே நீ முன்னாடி இப்படி இல்ல தானே आप पहले ऐसे नहीं थे इसके पहले परमेश्वर और आपके बीच में बहुत अच्छा संबंध थी अच्छे से समझ लीजिए நல்ல ஆண்டரோட நேரத்தை செலவிட்டீங்க அப்ப அச்சேசே பரமேஸ்வர் கே சாத் சமய பிதாதே தே தனிமையா உட்கார்ந்து கண்ணீரோட அழுது அழுது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆண்டரோட உட்கார்ந்து நாட்கள் எல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சுல அக்கேலே மே பரமேஸ்வர் கே சாத் பைட் கர் ஆதா 1 घंटा आंसू बहाकर समय बिताते थे वो सब बदल गया यार கூட பேசறது எனக்கு பிடிக்கல எனக்கு ஆண்டரோட பேசணும்னு சொல்லிட்டு எத்தனையோ நாட்கள் தனியா போய் ஒரு ரூம்ல கதவு சாத்திட்டு ஆண்டரோட உட்கார்ந்த நாட்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாறிடுச்சு தானே लोगों के साथ बात करना तुमको पसंद नहीं आता था परमेश्वर के साथ बोलने के लिए बहुत चाहत के साथ दरवाजा बंद करके अकेले में बैठते थे वो सब आज बदल गया வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தனித்து உபவாசம் இருந்து ஆண்டவரோட நெருங்கி இருந்த அந்த நேரம்லாம் இன்னைக்கு மாறிடுச்சுல இன்னைக்கு हफ्ते में एक दिन दो दिन उपवास करके परमेश्वर के निकट बैठकर प्रार्थना करने का वो प्रार्थना सब बदल गया ஆண்டவர கொஞ்சம் மறந்துட்டல आप थोड़ा सा परमेश्वर को भूल गए आज परमेश्वर से भी बढ़कर और कोई व्यक्ति तुम्हारे लिए मुख्य हो गया ஆண்டவரை தாண்டி ஒரு நபர் உனக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஆயிட்டாங்க இன்னைக்கு வாழ்க்கையில பரமேஸ்வர் से बढ़कर और कोई तुम्हारे जिंदगी में मुख्य हो गया ஆண்டவர மறந்துட்டியாப்பா क्या तुम परमेश्वर को भूल गए நீ ஆண்டவர உங்களை பார்த்து கேக்குறாரு आज परमेश्वर तुमसे सवाल कर रहे हैं Whom do you want to serve तुम किसका पीछे करने चाहते हो You want to serve me या तुम मुझे मेरे पीछे करने चाहते हो நீ என்ன பின்பற்ற விரும்பறியா क्या तुम मेरा पीछा करने चाहते हो உனக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன்டா உனக்கு நான் மே தெரிலியே ஜோ ஜோ करना चाहिए मैं सब कुछ कर दिया நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ என் பலத்துல செஞ்சிட்டேன் मैं ஜோ ஜோ करना चाहिए मेरे बल से मैं पूरा कर दिया तेरे लिए இதுக்கு மேல நான் பண்றதுக்கு உனக்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்ல इससे ज्यादा मैं तेरे लिए करने के लिए मेरे पास कुछ नहीं है என்ன ஆண்டர் அந்த கல்வாரி சிலுவையில அறையறாங்க परमेश्वर को जब क्रूस में मार रहे थे அந்த லாஸ்ட் நிமிடம் வந்துருச்சு எல்லாரோட கால்களையும் அந்த போர் சேவகன் உடைச்சு கொன்றுறான் वो जो आखिरी समय आ गया सभी के पैर को जो सैनिक तोड़कर उसे पैरों को तोड़ रहा था ஆண்டர் கிட்ட வந்து அவன் ஆண்டர் பார்த்தபோது ஆண்டர் ஏற்கனவே மரிச்சு போயிருந்தாரு परमेश्वर को जब वो देखा परमेश्वर पहले से ही मरे हुए थे அவன் ஒரு ஈட்டி எடுத்து நேரா அந்த விலாவிலே அவன் குத்தி செக் பண்ண பார்க்கறான் அவர் இருக்கறாரா இல்லையாரா ஓ एक तीर को निकाल कर छेर कर देखने लगा பைபிள் சொல்லுது அந்த விலாவல அவன் குத்தி ஈட்டி எடுக்கும்போது தண்ணீரும் இரத்தமும் கலந்து வந்தது जब उस तीर को उसने परमेश्वर के शरीर में जब उसने छेर दिया तब पानी और खून के साथ निकल कर आया मेडिकल स्टूडेंट्स के मेडिकल ரீதியா பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் சுத்திலும் देयर इज अ லேயர் कॉल्ड பெரிகார்டியம் हाँ मेडिकल स्टूडेंट जानते होंगे कि ये हार्ट को घूमकर उधर एक ऐसा मटेरियल होता है कि पेरिकार्डियम அது உள்ள ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும் उसके अंदर पूरा पानी भरा हुआ रहता है अब அப்படி உள்ள இந்த இடத்துல குத்தி உள்ள வரைக்கும் எடுத்துமோது वो जब इधर से चीर कर इधर तक वो जब पहुंच गया था ஆண்டவர் என்ன சொல்ல விரும்பறாருனா परमेश्वर क्या बोलने चाहते हैं இதுக்கு அப்புறம் உனக்காக ரத்த சிந்தைய உடம்புல ரத்தம் கூட இல்லப்பா இஸ்கே பாத் ஆர் கூன் பஹானே கே லியே மேரே ஷரீர் மே கூன் நஹி பச்சா ஹை ஐ ஹவ் गिवन எவ்ரிதிங் டு யூ மே தேரே லியே சப் குச் தே தியா இவ்வளோ நான் பண்ணிருக்கற உனக்கு மே இத்னா ஜாதா தேரே லியே கியா ஹூ பட் ஸ்டில் யூ வாண்டட் டு கோ ஆஃப்டர் தட் பட் ஃபிர் பி தூ உஸ்கே பீச்சே ஜானே சாதா ஹை இன்னும் அந்த மனுஷன் பின்னாடி போக விரும்புற அப் ஆர் தூ உஸ் வியக்தி கே பீச்சே ஜானே சாதா ஹை இன்னும் யான் டிசைர்ஸ் என்னுடைய ஆசைகள் தான் அப்படி நீ போற தூ ஆர் பி மேரா இச்சா மேரா ஆஷா உஸ்கே பீச்சே கர்னே சாதா ஹை முன்னாடி என் கூட நீ பேசுற மாதிரிலாம் இப்ப என் கூட பேசுறதே இல்ல தூ பைலா மேரே சே ஜித்னா பாத் கர்த்தா தா வைசா தூ நஹி போல்தா ஹை ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உன்ன பாதுகாத்துட்டு இருக்கறேன் மே ஃபிர் பி ஹர் தின் தேரா ரக்ஷா கர் ரஹா ஹூ எத்தனையோ பிரச்சனை உன் கண்ணுக்கு தெரியாம உன்னை சுத்தி வந்தாலும் உன்னை அதுல எப்படியோ சேதப்படுத்திட கூடாதுன்னு நான் எவ்வளவோ என் வல்லமையால பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டு இருக்கிறேன் கஹி சாரே சமஸ்யா ஜோ தூ நஹி தேக்தா ஹை தேரே பாஸ் நஹி ஆதே ஹுவே மே துஜே சுரக்ஷா கர்தே ஹுவே லேகர் ஆ ரஹா ஹூ ஆனா இன்னும் என்ன மறந்துட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கறடா லேகின் தூ ஆர் பி முஜே புல்தே ஹுவே ஜீ ரஹா ஹை ஆண்டர் வேதனை படுறாரு பரமேஸ்வர் வேதனை கர்தே ஹை
परमेश्वर से सच्चा बोलकर बहुत दिन हो गया ना. We live in a very busy world. हम बहुत बिजी दुनिया में जी रहे हैं. जवान हमारे लिए परमेश्वर के साथ बोलने के लिए हमारे लिए समय नहीं है. कुछ भी सवाल करेंगे तो बाद में देख लेंगे. Most of the time we hurt his feelings and go. हम कहीं समय में हम परमेश्वर को दुख पहुंचा देते हैं. அவர் நிறைய நேரம் மறந்து போயிடுறோம். நமக்குள்ள தான் இருக்கிறார்ன்றதே நமக்கு நினைவு வர மாட்டேங்குது. யாரா சொன்னாதான் நமக்கு ஞாபகம் வருது, ஓ ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படினு. कहीं समय में हम परमेश्वर को भूल जाते हैं कि परमेश्वर हमारे अंदर ही है करके हम भूल जाते हैं. அனே என்ன அவர் மறந்துடுறோம். कहीं समय में हम भूल जाते हैं. ஆனாலும் அவர் நம்ம மேல இயேசுவின் ரத்தம் இருக்கறனால நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கறாரு. लेकिन हमारे ऊपर परमेश्वर के लहू होने के कारण परमेश्वर हमारे पीछे पीछे आते हैं. என்ன அன்புங்க அது. कितना ज्यादा प्रेम. என்ன அன்புங்க அது. कितना ज्यादा प्रेम. ஆனா நமக்கு அவரோட இன்னைக்கு பேச நேரம் இல்ல. लेकिन हमारे लिए परमेश्वर के साथ बोलने के लिए समय नहीं है. நான் உண்மையா சொல்லவா. मैं एक सच बताऊं क्या. நேரலாம் இருக்கு. समय सब है. மனசு இல்ல. लेकिन मन नहीं है. ஏங்க 24 மணி நேரம் கொடுத்த ஆண்டவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 मिनट्स ஒரு 1 மணி நேரம் அவரோட உட்கார முடியாத உங்களுக்கு. जो 24 घंटा हमारे लिए दिया हुआ परमेश्वर के लिए आधा 1 घंटा हम दे नहीं सकते हैं क्या. உங்களுக்கு பிடிச்சவங்களோட அவ்வளோ நேரம் பேசுறோம். தும் ஜின்கோ தும்கோ ஜோ அச்சா லக்தா ஹை உன்சே பஹோத் தேர் பாத் கர்தே ஹை. சாப்பிடுறதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கறோம். கானே கே லிய ஹம் கை சமய் நிகால் தேதே ஹை. தூங்கறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கறோம். சோனே கே லிய ஜாதா சமய் நிகால்தே ஹை. நடுல வேலைக்கு போறோம், ஸ்கூல் போறோம், காலேஜ் போறோம். இஸ்கே பீச் மே ஹம் காம் பே ஜாதே ஹை, காலேஜ் கஹி ஜகே பே. எல்லாத்துக்கு நமக்கு டைம் இருக்கு. யே சாரே காம் கே லிய ஹமாரே பாஸ் சமய் ஹை. அனா ஆண்டவரோட பேச இன்னைக்கு. लेकिन परमेश्वर से बोलने के लिए நேரம் இல்ல. சமய் நீ ஹை. ஆண்டவர் இதெல்லாம் வேணாம்டான் சொன்னாலும் நம்ம வந்து வேற ஒரு ஒபினியன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளை தேடி ஓடுறோம். பரமேஸ்வர் हमसे कहते हैं कि ये सब तुझे नहीं चाहिए, फिर भी हम दूसरा विचार के लिए किसी से जाकर सवाल करते हैं. நம்ம நினைச்சுக்கிறோம் சண்டே மட்டும் நல்லா வாழ்ந்திரலாம், மண்டே டு ஃப்ரைடே எப்படி வாழ்ந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்காது அப்படினே நம்மளே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். हम सोचते हैं कि संडे सिर्फ हम अच्छे से जिएंगे, बाकी समय सब नहीं चाहिए बोलकर हम अपने आप को धोखा देकर रहते हैं. ஆண்டவங்களை பாத்து கேக்குறாரு. आज परमेश्वर तुमसे सवाल करते हैं. Whom do you want to serve? किसका पीछे करने आप चाहते हो? If you want to serve me. यदि तुम मेरे पीछे करने चाहते हो. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வான்ற ஆண்டவா. तू सब छोड़कर मेरे पीछे आ जा. எல்லாத்தையும் விட்டுட்டு வா. सब छोड़कर आ जा. எல்லாத்தையும் விட்டுட்டு வா. நான் எதை வச்சு சொல்றேனா? உன் desires. मैं सब छोड़कर आ जाओ करके मैं किस विषय को बोल रहा हूँ? आपकी आशा, वासयल, तुम्हारी लालसा, विरुपो, तुम्हारी चाहत. जस्ट कम. सब छोड़कर पीछे आ जाओ. ना वाड़के मरबड़ी ना सीर मैं कवरम रहे. मैं तेरे जिंदगी को फिर से बनाने चाहता हूँ. मरबड़ी रीबिल्ड पने वरम. मैं फिर से बनाने चाहता हूँ. द फर्स्ट सेशन ले और केल्वी ओड ना मुड़ी करें. इस पहले सेशन को एक सवाल के साथ मैं समाप्त करने चाहता हूं. गैलारी आंदर रोम्बो ने सीख रहे हैं. आप सभी से परमेश्वर बहुत प्रेम करते हैं. नेतवारी को और वाल नहीं पाव संजय कलाम पा. कल तक तुम पाप किए होंगे. निके दो फ्रेंड्स कुप टाकना दो और वाला उकान दर गला. आप ऐसे ही तुम्हारे दोस्त बुलाए हैं कर क्या कर बैठे होंगे. ये सब पॉइंट नोन ने सीख रहे हैं. लेकिन परमेश्वर अब भी परमेश्वर तुमसे प्रेम करते हैं. He still loves you. हाँ ही परमेश्वर अभी भी तुम आपसे प्रेम करते हैं. आप जब भी परमेश्वर के चरणों में आते हैं नया परमेश्वर तुमको देखते हैं. परमेश्वर ऐसे नहीं देखते कि कल इसने पाप किया आज कितना हिम्मत के साथ आकर बैठा है. और वो विरुप परमेश्वर के अंदर एक चाहत है. आज पर वो आज मेरा लड़का मेरे उसकी जिंदगी को मेरे हाथ में नहीं दे देगा क्या? अदपड़े अड़ागा उरुवाकी अनेकर का आशीर्वाद मात्र ना आयत्तमा इरुक्रेन बट अवन कुडुक्क माट्रान. उसे मैं बहुत खूबसूरती के साथ मैं उसे बना कर उसे मैं इस्तेमाल करूंगा लेकिन वो मेरे हाथ में नहीं दे रहा है. I'm asking that question again. मैं फिर से वो सवाल कर रहा हूँ. Whom do you want to serve? किसके आप पीछे करने चाहते हो? इन 5 मिनट वरीकों मीटिंग நடக்க போது எல்லாம் சூப்பர் தான். आज 5 बजे तक ये प्रार्थना होने वाली है, बहुत अच्छी बात है. बट நான் உன சொல்ற हूं. लेकिन मैं एक बात आपसे बोलता हूं. நீங்க 100% உங்க ஆண்டர் கிட்ட கொடுக்காத வரைக்கும் जब तक तुम 100% परमेश्वर के पास तुम्हारे जीवन को नहीं देंगे. इतना यूथ मीटिंग போறனால உங்க வாழ்க்கை மாறாது. तुम कितना भी यूथ मीटिंग चाहिए आपकी जिंदगी नहीं बदलेगी. 100% உங்க அர்ப்பணிக்காத வரைக்கும் जब तक तुम 100% परमेश्वर के पास अर्पण नहीं करते हो. இந்த மாதிரி எத்தனையோ यूथ मीटिंग நடக்கலாம். ऐसे कई सारे
जवान की मंडली होंगे 100% நீங்க கொடுக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கை மாறாது लेकिन जब तक तुम 100% नहीं दोगे तुम्हारी इस जीवन में एक परिवर्तन नहीं होगी but at the same time लेकिन वही समय में the holy spirit पवित्र आत्मा will never force anyone किसी को भी जबरदस्ती नहीं करते हैं यारे वरपुरता मंटा किसी को भी जबरदस्ती नहीं करते हैं அதான் பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு इसलिए एक खूबसूरत वचन बाइबल में है இதோ வாசர் படியில் நின்று கதவுகளை தட்டுகிறேன் मैं द्वार के बाहर रुककर कटकटा रहा हूं Behold, I'm standing at the door. मैं द्वार के बाहर रुककर कटकटा रहा हूँ. अरे सत्ता क्या किधर? वो आवाज़ तुम्हारे कान में सुनाई दे रही है क्या? रोमन हालात अटिड रहा है. कहीं दिनों तक परमेश्वर कटकटा रहे हैं. कहीं सालों से परमेश्वर कटकटा रहे हैं. कहीं महीनों से परमेश्वर कटकटा रहे हैं. You still want to hurt him? लेकिन फिर भी तुम परमेश्वर को दुख देते रहने चाहते हैं क्या? You still want to hurt his feelings? क्या और भी परमेश्वर को दुख देने चाहते हैं क्या? हमारे दुख का प्रतिटुनाले संदेश में वाणी दर बढ़ियो माँ. क्या परमेश्वर को दुख पहुँचाते हुए तुम खुशी के साथ जी सकते हैं क्या? Whom do you want to serve? किसके पीछे करने चाहते हो? Don't be like the people of Israelites. इज़राइलियों के समान आप मत रहिए. कब तक हम दो विचार के साथ चलेंगे? ஆண்டவர் தெளிவா பேசி இருப்பார் இது வேணாம்பான்னு சொல்லி இருப்பார் ஆனாலும் we needed another opinion right परमेश्वर एकदम साफ साफ हमसे बात किए रहेंगे कि ये नहीं चाहिए फिर भी हम दूसरे विचार के लिए हम जाते हैं தெளிவா ஆண்டவர் அந்த காரியத்துல நீ ஆசைப்படுற அந்த காரியத்துல பேசி இருப்பார் இல்ல இது இல்லன்னு பேசி இருப்பார் परमेश्वर एकदम साफ तरीके से हमसे बोले रहेंगे कि ये नहीं चाहिए फिर भी हम जाते रहेंगे still you wanted another opinion फिर भी हम दूसरे विचार के लिए जाते हैं The first session ले ना मुड़ी की वरम रहा है। ये पहला सेशन को मैं समाप्त करने चाहता हूँ। Don't grieve the Holy Spirit। पर पवित्र आत्मा को अब दुख मत दीजिए। दया वचन जो उंगला क्या कर रहा है? मैं दया करके आपसे विनती करता हूँ। Don't grieve the Holy Spirit। पवित्र आत्मा को दुख मत पहुँचाइए। Don't grieve the Holy Spirit। पवित्र आत्मा को दुख मत पहुँचाइए। Don't grieve him। दुख मत पहुँचाइए। नमकुला था वाहन दिख रहा है। हमारे अंदर पवित्र आत्मा है। नमकुला था रख रहा है। हमारे अंदर है डोंट ग्रीव हिम दुख मत पहुंचाइए डोंट ग्रीव दुख मत पहुंचाइए रिक्वेस्ट यू टू नील डाउन मैं आप सभी से विनती करता हूं आप सभी घुटने में आइए एंड प्रे हम प्रार्थना करेंगे एंड प्रे हम प्रार्थना करेंगे एंड प्रे हम प्रार्थना करेंगे लॉर्ड प्रभु हैव मर्सी ऑन मी ओ गॉड प्रभु हैव मर्सी ऑन मी ओ गॉड मुझ पर दया कीजिए Have mercy on me, O God. मुझ पर दया कीजिए केलेंगे आंटे केलेंगे हम परमेश्वर से मांगे इन्हें विट्टु पोई रादी आंटे प्रभु मुझको छोड़ कर मत जाइए इन द फर्स्ट सेशन ले ना उंगल काग निक्के वरम रहे ये पहला सेशन में मैं आपके लिए खड़ा ही रहने चाहता हूँ I don't want two opinions, Lord. मुझे दो विचार नहीं चाहिए प्रभु आप इतने देर तक मुझसे बोल रहे थे मैं आपके आवाज के लिए जवाब देने चाहता हूँ यदि आपको मन फुट कर रोने चाहते हो तो रोइए प्रार्थना कीजिए प्रार्थना कीजिए पवित्र आत्मा को दुख पड़ते रहेंगे दुख मत पहुंचाइए प्रार्थना करेंगे प्रार्थना करेंगे God is a God of second chances பாவத்தை வச்சு உன்னை ஒரு நாளும் தீர்மானம் பண்ற ஆள் இல்ல பாவரு हमारे पाप को रखकर हमारे जिंदगी को निर्णय करने वाला परमेश्वर वो नहीं है உம்மைய மனசாட்சியோட ஆண்டவரே நான் போன வழி தப்புன்னு நீ உணர்ந்துட்டாலே போதும் यदि हम सच्चा हृदय के साथ हम मान लेंगे कि प्रभु जो रास्ते में मैं गया था गलत है He is right beside you to make you new वो आपके बाजू में ही है दया से इन द ऑपर्चुनिटी मिस பண்ணிராதீங்க दया करके इस मौके को मत खोइए बिफोर यू गो फॉर द लंच हम लंच के लिए जाने के पहले Just make up your mind. आप अपने हृदय को परमेश्वर की ओर फेर दीजिए I'll stand for God. हम प्रभु मैं आपके लिए खड़े रहूंगा जो मनेंगे, जो हम सब प्रार्थना करेंगे जो मनेंगे, विट्रा दीगे. प्रार्थना करेंगे विट्रा दीगे. प्रार्थना करेंगे विट्रा दीगे. प्रार्थना करेंगे I kindly request the choir to come up and sing this song. Hallelujah. Just keep praying.
Just tell the Holy Spirit, Lord, I'm here. Pavitra Atma se kahenge ki Prabhu main idhar hu. Ya varu sangoda uruvaaga pa. Ek baar mujhe fir se banaiye Prabhu. Ya varu inike maaru aandavare. Mere zindagi mein ek parivartan hona hai Prabhu. Aavyanavar ungala control pannumbodhu modhalla enna nadakkumna neenga yaar endradhu aandra unar vaippaar. पवित्र आत्मा जब आपको प्रभुता करने लगेंगे तो पवित्र आत्मा पहला में ये एहसास देंगे कि हम कौन हैं। நீங்க அப்படி உணர்ந்துட்டீங்கனா just say lord have mercy on me for I am a sinner. जब जैसे ही आप एहसास पा लिए कि आप कौन हैं आप ये बोलने लगो कि प्रभु मुझ पर दया कीजिए. Don't try to hide anything from his presence. कुछ भी परमेश्वर के सामने से छिपाने की कोशिश मत कीजिए. यदि आपको रोने जैसा होता रहेगा तो रोइए, परमेश्वर के साथ मेल मिलाप हो जाइए. Lift up your hands and pray, Lord. Don't look for other opinions, don't look for other options, don't look others. यदि आपकी जिंदगी आप बना परमेश्वर बनाने चाहते हैं तो किसी को देखकर शर्मिंदा मत हो जाइए. अपने हाथों को उठाकर परमेश्वर से मांगे. प्रभु आपकी उपस्थिति हमारे साथ है इसलिए धन्यवाद. Beautiful Jesus. प्रेमी परमेश्वर. दिरंदड़ा मुड़ावदों नरम बिरक कर देगा ग्रांट्री अब्बा. ये पूरे जगह में आपकी उपस्थिति भरा हुआ है इसलिए धन्यवाद. निग ने ऐसी करो मुड़ी पलग लड़ते लोग मेरे दिए तिन विरुप्पोंगल वहीं तरह कर देगा ग्रांट्री. आप जिस बच्चों से आप अधिक प्रेम करते हैं आप अपने हृदय को उनके सामने रखे हैं इसलिए धन्यवाद. प्रभु इन दिनों में आपके बच्चों की जिंदगी फिर से बन पाए. लगातार आप हमें चलाइए. In Jesus name we pray. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं. आमेन. मॉडल सेशन ले अपने जस्ट यानी कि ऐना निक ना ओरनल था कैंप पर करना ले. जस्ट डोंट डिस्ट्रैक्ट योरसेल्फ. ये पहले सेशन में एक ही दिन प्रार्थना हमारे लिए है इसलिए आपके विचार को इधर उधर भटकने मत दीजिए. जस्ट गो फॉर द लंच एंड कम बैक सिट एंड प्रे टेक सम टाइम रीड द वर्ड. हाँ लंच होने के बाद आप आइए आकर प्रार्थना कीजिए बाइबल पढ़ते रहिए. रिक्वेस्टिंग यू फोन्स ला कोंजा अमेदिया வச்சிருங்க யாரட்டே பேசாதீங்க. मैं आपसे विनती करता हूं आप अपने मोबाइल को साइलेंट में रख दीजिए किसी से बात मत कीजिए. जस्ट गिव स्पेस फॉर द होली स्पिरिट. पवित्र आत्मा के लिए थोड़ा सा जगह दीजिए. அவரும் உள்ள பே கிரியே செய்யட்டும். वो आपके अंदर आकर क्रिया करने दो. Whom do you want to serve? आप किसके पीछा करने चाहते हो? अपने नाम जब सिंते ले रहो. वैसे हम प्रार्थना के साथ रहेंगे. Mm-hmm.
Jesus. Thank you, Abba. Thank you, Abba. Thank you, Abba. Thank you, Abba. Pavitra Atma. प्रार्थना करें परमेश्वर से मेरे अंदर yeah.
Spirit, we need you. Yes. There's nothing that we can do without you. Yes. Pavitra Atma, hame aapki zarurat hai. Hamare nirnay lene mein, hamari zindagi ko aage chalane mein, hame aapke samukh lane mein, hame aapki zarurat hai, Pavitra Atma. Amen. आज की सुबह हमें तोड़, हमें नया बना, ताकि हम पिता के सामने खड़े रहकर उसकी आराधना करने पाए. ये शरीर आपके लिए एक भावता हुआ बलिदान हो आज की सुबह. तेरे बिना मैं कैसे जीऊं, कैसे जियो तेरे बिना, तेरे बिना मैं कैसे जीऊं, कैसे जियूं तेरे बिना, पाप पर दिखे तेरे बिन, पाप पर मैं कैसे जीतूं, मुख दिखे तेरे बिन, वचन पे जाए, तू रहे ना
मिलके गाए मेरे जीवन में, मेरे जीवन में तेरी यीशु जरूरत है। Come on, let's confess this. मेरे जीवन में तेरी यीशु जरूरत है। One more time, मेरे जीवन में करते हुए मेरे जीवन में, मेरे जीवन में तेरी यीशु जरूरत है। आ खुदावन, मेरे जीवन में तेरी यीशु जरूरत है। कैसे जीऊं तेरे बिन, पाप पर मैं कैसे जीतू, मुख दिखे तेरे बिन, खुदावंद हमें आपकी जरूरत है। पवित्र आत्मा हमें आपकी जरूरत है। होली स्पिरिट वी नीड यू। आइए हर एक क्षेत्र में जहां पर आपको पवित्र आत्मा की जरूरत है आज अपने मुंह से अंगीकार करें और कहे, पवित्र आत्मा यहां पर मैं कमजोर हूं, आज मुझे मदद कर, मेरी सहायता कर ताकि मैं इससे बाहर आ सकूं। क्योंकि जहां पर परमेश्वर की आत्मा है वहां पर आजादी है, जहां पर परमेश्वर की आत्मा है वहां पर आजादी है। और अगर आज तू मेरे साथ में है तो हर एक क्षेत्र में जिसने मुझे शैतान ने जकड़ के रखा है, आज तेरी आत्मा के द्वारा मैं आजाद होऊंगा, तेरी आत्मा के द्वारा मैं आजाद होऊंगा, मेरे बुरे विचारों से, मेरे बुरे कल्पनाओं से, मेरे बुरे संगति से, मेरे बुरे आदतों से, आज मेरे ताकत से नहीं, आज मेरे बुद्धि से नहीं, लेकिन तेरी आत्मा के द्वारा आज मैं आजाद होने पर हूं। Yes, Holy Spirit, we need you. Not by might, not by power, but only by your spirit. प्रभु हमारा पूरी तरह से खत्म हो जाए, अगर कुछ जिंदा रहे तो वो केवल आप रहे। हम पूरी तरह से नष्ट हो जाए, अगर कुछ दिखे तो केवल आप दिखे। हमारी बातें नहीं लेकिन आपकी बातें, हमारा चाल चलन नहीं लेकिन आपका चाल चलन। हम पूरी तरह से मिट जाए और केवल तू जिंदा रहे। खुदावन आज से हमारा बात करना प्रभु आपको खुश करने पाए, आज से हमारा सोचना आपको प्रसन्न करने पाए। जब लोग हमें देखे तो वो कहने पाए कि हम नए तुझको देखते हैं, तेरी बातें नहीं है, तू जैसे पहले बात करता था वैसे आप नहीं बात करता, लेकिन जब तू आप बात करता है तो तेरे अंदर से शांति बाहर आती है, तेरे अंदर से प्रेम बाहर आता है। Fill us with your spirit, Lord. Fill us with your spirit. For we know that we are nothing without you. If you are not in our songs, it is not a worship. It is just a song. अगर तू हमारे गीतों में नहीं है तो वो आराधना नहीं है, केवल वो गीत है। प्रभु हम गीत नहीं लेकिन आराधना आपको देने पाए, आपको स्तुति देने पाए, आपको महिमा देने पाए।
everything that we do, Lord, may it please you. May it bring you honor and glory. प्रभु हर एक वो जो काम हम करें वो आपको सम्मान गौरव देने पाए खुदावन. आज आप यहाँ पर बंधनों को तोड़ेंगे इसके लिए आपका धन्यवाद. आज आप यहाँ पर हर एक वो दीवार जो शैतानी बांधी है उसे आप यीशु के नाम से नीचे गिराएंगे इसके लिए आपका धन्यवाद. हम यहाँ पर आए थे हमारे बुरे विचारों के साथ में, लेकिन जब हम यहाँ से जाएंगे हम आपके विचार के साथ में जाएंगे. हम ये कहने पाएंगे कि पुराना सब कुछ मिट गया है और देखो परमेश्वर ने एक नया चीज किया है. And Father, we thank you for the wonderful thing that you are about to do. And thank you that you have started it. प्रभु आपने वो शुरू कर दिया है, इसके लिए आपका धन्यवाद. आपको सारा आदर, महिमा और प्रशंसा मिले. इस प्रार्थना को प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और कबूल कर. Amen, amen, amen. Come on, can we give Jesus a mighty clap offering? Praise the Lord. First section खत्म हो गया है. लंच लेकर 1:35 तक आ जाइए. मदर सक्षम